சரி, மணி 7:05 ஆயிட்டது. நாம் வந்து 5 நிமிஷம் வெயிட் பண்ணி கொஞ்சம் வரவங்களுக்காக காத்திருந்தோம். இப்போ வந்து நம்ம புரோகிராம் ஸ்டார்ட் பண்ணிடலாம், சரிங்களா? பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். பொதுவாக பகவத் மிஷன் தான் சக மனிதர்கள் மேல மனிதர்கள் படும் துன்பத்திலிருந்து விடுதலை பெறத்துக்கும் அவங்க வந்து ஒரு தளர்வு நிலை அடைகிறதுக்கும் ஒரு வழிவகுக்கிற ஒரு மாபெரும் பணியை செய்து கொண்டிருப்பது பகவத் மிஷன். அதுவும் இந்த மாதிரி பேண்டமிக் சிக்கலான காலகட்டங்களில் இருக்கும்போது இந்த ஜூம் மீட்டிங் வாயிலாக பலரையும் நம்ம மீட் பண்ணுறதுனால பலரும் தங்களுக்குள்ள இருக்கிற பயம், எத்தனையோ விதமான நெகட்டிவ் தாட்ஸ் இதிலெல்லாம் இருந்து விடுபட்டு கொஞ்சோண்டு ரிலாக்ஸேஷனாக இருக்கிறதாக நிறைய பேர் ஃபோன் வழியாகவும் மெசேஜ் வழியாகவும் நிறைய தகவல்களை தெரிவிக்கிறாங்க. அது வந்து நம்ம செயலுக்கு ஒரு மன திருப்தியும் உற்சாகத்தையும் தருது. ஏன்னா நம்ம நோக்கமும் இலக்கும் நல்லதை நோக்கி சக மனிதர்கள் நலன் பெற வேண்டும் என்ற ஒரு முக்கியமான அடிப்படையில் நம்ம செயல்படுறோம். அதுதான் நம்முடைய அல்டிமேட் நோக்கமும் கூட. அதனால அதை நோக்கி நாம் தொடர்ந்து மென்மேலும் பயணிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லிக்க விரும்பிட்டு நாம் வந்து வழக்கமாக புரிதல், ஞானம் அப்படிங்கிறத பற்றி தான் இதனால் வரையிலும் பேசிக்கிட்டு இருந்தோம். அதாவது இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள், பள்ளி மாணவர்கள் முதற்கொண்டு எத்தனையோ பேருக்கு மனப்பிரச்சனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ மனப்பிரச்சனை இன்னைக்கு சந்திக்கிறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்குதுங்க. நிறைய சிக்கல்கள் சந்திச்சிருக்கிறாங்க இளைஞர்கள், பெரியவங்க, வேலைக்கு போறவங்க, ஸ்ட்ரெஸ்ஸு அது இதுன்னு ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை சந்திச்சிருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் நாம் வந்து இந்த புரிதலை இன்னொரு அணுகுமுறையில் அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லித்தரப்போகிறோம். சொல்லித்தரும்போது அதில் நிறைய பேருக்கு நல்ல விடுதலை கிடைச்சிருக்கு. அந்த அணுகுமுறையை எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு மன நல சிகிச்சையில் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்ன இன்னொன்று சொல்லிக்கிறேன், நாம் வந்து டாக்டர் அல்ல. இது வந்து மனநிலையை பார்க்குற ஒரு அணுகுமுறையை தான் நாம் சொல்லித்தரோம். நாம் வந்து டாக்டர்கள் அல்ல ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? ஒரு விஷயத்தை எப்படி அணுகலாங்கிற ஒரு அணுகுமுறை இது வந்து. ஏன் இதை நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோம்னா, இதனால் நிறைய பலன் பெற்றிருக்காங்க, நிறைய ரிசல்ட் கிடைச்சிருக்குது. ஸோ என்னன்னா, நம்மளுடைய வேண்டுகோளை என்னென்ன கேட்டிங்கன்னா, டாக்டர்ஸ்கள் எல்லாருமே இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை புரிஞ்சுக்கணும், எப்படி மனசு செயல்படுதுங்கிற அந்த நுட்பத்தை புரிஞ்சு தன்கிட்ட வர்ற மனநலம் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு அவர் வந்து எப்படி இதை பார்க்கறதுன்னு எடுத்து கூறுறது மூலியமாகவும், அவர்களுக்கு அந்த மாத்திரையோடைய எடுத்துக்கொள்கிற அளவை வந்து படிப்படியாக குறைச்சி ஒரு கட்டத்தில் முழுமையாகவே நிறுத்தி அந்த மாத்திரையிலிருந்து விடுதலை பண்ணி அவங்கள ஆரோக்கியம் மனநிலைக்கு நிறைய பேர் மாற்றுறதுக்கான வாய்ப்பு மருத்துவர்களுக்கு இருக்குது. அந்த ஒரு மாதிரி இந்த விஷயம் போய் சேரணுங்கிற ஒரு மாபெரும் ஒரு ஆர்வத்தில் தான் இந்த விஷயத்தை தொடங்கியிருக்கிறோம். அதனால் நம்ம மருத்துவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிக்கிறேன். இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனநல சிகிச்சை பிரிவில் வந்து நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. ஓசிடி, ஒபேசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர், எண்ண சுழற்சி நோய், ஆங்ஸைட்டி மனப்பதட்டம், அப்புறம் வந்து மைண்ட் டிப்ரெஷன், மனச்சோர்வு, மனப்பிளர்வு, இப்படி என்ன மனதினால பாதிக்கப்படுறதுக்கு ஏகப்பட்ட பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன மனோவியாதிகளுக்கு, ஓகேங்களா? இப்போ நாம் இதுக்கு நம்ம மனோ இயக்கத்தை பற்றி புரிஞ்சிக்கிறது எப்படி தீர்வாக அமையுது, இந்த விஷயத்தை நாம் எந்த மாதிரி முறையில் அணுகலாம் அப்படிங்கிற ஒரு, இதுவரையிலும் எத்தனையோ பேஷண்ட்டுக்கு பாதிக்கப்பட்டவங்களை கொடுத்து
அணுகுமுறையைத்தான் இப்போ நம்ம உங்களுக்கு சொல்லித்தரப்போம். நீங்கள் அந்த அணுகுமுறையை நீங்கள் கையில் எடுத்து செயல்படுத்தும் போது உங்களுக்குள்ள மாற்றம் படிப்படியாக சேஞ்ச் ஆகி படிப்படியாக மாத்திரையிலிருந்து ஒரு தீவிரத்தில் நீங்கள் குறையறதுக்கான சாத்தியங்கள் 100% இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லிக்கிறேன். இப்போ நாம் இப்போ சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த அணுகுமுறை யாருக்கு உதவி செய்யும் அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். இல்லை, இது எல்லாருக்கும் உதவி செய்யுமா யாருக்கும் உதவி செய்யுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சிலர் வந்து மேனுஃபேக்சரிங் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேனுஃபேக்சரிங் ஃபால்ட் என்ன அப்படின்னா, உற்பத்தி இடத்திலேயே வந்து அது டிஃபால்ட்டாகவே மிஸ்டேக்காக இருக்கிறது. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, மன வளர்ச்சி குன்றிய நிலையிலேயே ஒரு குழந்தை பிறந்திருந்தோ ஒருத்தர் வளர்ந்துருந்தாரோ அவரால் வந்து ஒரு விஷயத்தை கிரகிக்கக்கூடிய தன்மை அவருக்கு இருக்காது. புரியுதுங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் வேலை செய்யறதுக்கு, இந்த புரிதல், இந்த அணுகுமுறை வேலை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இதை புரிஞ்சுக்கிறவங்க அவரை பராமரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிற போது அவங்களை எப்படி அணுகலாம், எப்படி டென்ஷன் இல்லாமல் அவங்கள அவங்க வந்து அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்களை அணுகிறதுங்கிறதுக்கான ஒரு நல்ல சொல்யூஷன் நம்மளுடைய புரிதலில் இருக்குது. இதை சொல்லிக்கிறேன். இப்போ வந்து நம்மளுடைய இந்த அணுகுமுறை யாருக்கு எப்படி வேலை செய்யும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா, நார்மலாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருப்பாங்க. இடையில ஏதாவது ஒரு பாதிப்புக்கு, மனநிலை பாதிப்பு, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒன்றில் சந்தித்து பிரச்சனை அடிபட்டு பாதிக்கப்பட்டு அதனால் ரொம்ப இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து மற்றதெல்லாம் கிராஸ் பண்ணிக்கிற தன்மை அவங்களுக்கு இருக்கும். தன் மேலேயே குற்றம் சுமத்தி கொண்டு மிகவும் வருத்தப்படுற மாதிரி ஒரு மனநிலை இருப்பாங்க. ஆனால் வந்து தனக்கு இருக்கும் மனப்பிரச்சனையிலேருந்து எப்படியாவது வெளியே வரணும்னு சொல்லிட்டு எல்லா வகையான முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வேலை செய்யும். முதல்ல ரெண்டு வகையை சொல்லியிருக்கிறேன். மேனுஃபேக்சரிங் ஃபால்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இது உதவாது. நார்மலாக இருந்து இடையில மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு புரிந்து கொள்ளும் நிலையில் இருக்கணும். அதே நேரத்தில் இந்த மனநிலையிலிருந்து விடுபடணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறவங்களுக்கு மருந்து மாத்திரைகள் எல்லாம் நமக்கு வேண்டாம், இதுல இருந்து நம்ம விடுபட்டு புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஒரு வழி கிடைக்காதான்னு இயங்குறவங்களா இருந்தா அவங்களுக்கு நிச்சயமா நம்மளுடைய புரிதல் வேலை செய்யும். இந்த அணுகுமுறை அவங்களுடைய நோயின் தீவிரத்தன்மையிலிருந்து படிப்படியா குறைச்சு அவங்களை நார்மல் நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு உதவி செய்திருக்குது. இது நடைமுறையில் நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? இப்போ நாம சப்ஜெக்டுக்கு போகலாம். அதாவது நம்ம மனதோட இயக்கம் எப்படி இருந்தா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா, ஓடுற ஆறு இருக்கு பார்த்தீங்களா, மலையில மழை பெஞ்சு அப்படியே அருவியா வந்து அடுத்தது ஆறு ஆகி ஓடி எங்கேயுமே தடையெல்லாம் ஓடுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி எந்த தடையும் இல்லாமல் ஒரு ஆற்றின் இயக்கம் எப்படி இயங்குமோ அப்படி நம் மனோ இயக்கம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. எந்த என்ன உணர்வுகளையும் பற்றி பிடிக்காமல், எது கூட பந்தப்படுத்திக்காம, எல்லாத்தையுமே அதோட சேர்த்தி வந்து போற மாதிரி, எதுலேயும் தங்கிக்காம, எதுலேயும் தன்னை சிறைப்படுத்திக்காம, லாக் பண்ணிக்காம, ஒரு சுதந்திர இயக்கமா மன இயக்கம் ஓடுகிற ஆறு, ஒரு ரிவர் எப்படி இருக்குமோ அதை போல நம்ம மன இயக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்ப அதே ஆறு ஓடிட்டு இருக்கிற ஆட்டுக்கு நடுவுல ஒரு டேம் கட்டுறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும், இயற்கையான ஓட்டம் தடைபெறும் இல்லையா? இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம சொல்றோமோ தவிர இந்த உதாரணத்தை எடுத்துக்க தேவையில்லை. நீங்க வந்து மன இயக்கங்கிறது ஒரு சுதந்திர மன இயக்கம், அந்த இயக்கத்தை தடை செய்யறத தான் டேம்னு நம்ம சொல்றோம். நீங்க வந்து டேம தப்பா சொல்றோம்னு புரிஞ்சுக்க வேண்டாம். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, குறுக்கில் அணை கட்டுறோம்னு வச்சுக்கோங்க, தண்ணி எல்லாம் என்ன இருங்க சேர தொடங்கிடும், தண்ணி தேக்கமாச்சுன்னு வச்சுக்கோங்க. தண்ணீர் தேக்கமானா அதுதாங்க பிரச்சனை. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓடிக்கிட்டு இருக்கிற மன இயக்கம், சுதந்திரமான அந்த மன இயக்கம் ஒரு தடை ஆகி ஏதாவது ஒரு
தனக்குள்ள வந்து எத்தனையோ எண்ணங்கள் உணர்வுகள் செயல்கள்ல சிந்தனை செயல்கள்ல எதுலயோ ஒண்ணுல மையம் கொண்டு லாக் ஆயிடுதுன்னு வச்சுக்கணும். அதுல இருந்து வெளியே வர தெரியாம திரும்ப திரும்ப அதுலேயே சுழன்று கொண்டு இருக்குது பாருங்க, அதுக்கு பேரு தாங்க தேக்கம். தேக்கம் அடைஞ்சிருச்சுங்கிறது வேற ஒண்ணு இல்லை. ஃப்ரீ ஃப்ளோவா ஓட வேண்டிய ஓட்டம் ஓடாமல் தேங்கி நிற்பதுதான் வந்து பிரச்சனைக்கான மூல காரணம். அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு புரியுதுன்னு உங்களுக்கு இதைதான் நம்ம புரிதல் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? மனதில் இருக்கிற என்ன உணர்வுகள் தோன்றி இயற்கையா மறையிறதுங்கிறது ஓடிட்டு இருக்கிற நீரோட்டம் போல. அப்படி ஓடாம தேங்கி ஒரு குறிப்பிட்ட ஒரு சில எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்களிலேயே மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேரு தாங்க அந்த தேக்கத்துக்கு பேரு தான் ப்ராப்ளம். அதைத்தான் வந்து மனநிலைக்கான பாதிப்புக்கான இஷ்யூவாக பல்வேறு பெயரிட்டு அழைக்கப்படுகின்றன. ஓகேங்களா? அதாவது இந்த மனநிலை பாதிக்கப்பட்டது வந்து எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்? இதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. எதிரி கூட இந்த மனத்துயரத்துக்காக மன பாதிப்புக்கு உள்ளாகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் இருக்குது. பிசிக்கல் துன்பம், மென்டல் துன்பம் அப்படின்னு ரெண்டு இருக்குது. உங்களுக்கு வந்து பிசிக்கல் துன்பம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கை அடிபட்டுறது, ஒரு கால் அடிபட்டுறது, எதையோ ஒண்ணுன்னு வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து பிசிக்கல்லா ஏற்படுற வலி வேதனை. மனவேதனை அப்படிங்கிறது உங்களுக்கு வெளியில தெரியாது. அவங்களுக்குள்ள அவங்க சஃபர் பண்ணி தனக்குத்தானே முரண்பட்டு போராடி மனவேதனையை அடைந்து கொண்டிருக்கிறவங்கள வந்து அது வந்து அவங்கள சித்திரவதை பண்ணும். கொடுமையில கொடுமை தனக்குள்ள தான் முரண்பட்டு போராடி குற்ற உணர்ச்சியாகி கில்ட் ஆகி வருத்தப்பட்டு வேதனையாகி தான் எதற்கும் புரோஜனமற்றவன், உபயோகமற்றவன், தான் பிறந்ததே வேஸ்ட், தான் எதுக்குமே யூஸ் இல்லை, அன்ஃபிட் அப்படின்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா, அவன் எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்க. அது மாதிரி ஒரு எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கிற மன துன்பத்தை போக்குறத பத்தி தான் இன்னைக்கு நாம சிந்திக்கிறோம். ஓகேங்களா? அதனால இப்போ நீங்க வந்து இந்த மனநிலை பாதிக்கப்பட்டு நல்லா இந்த சைக்கிள் அதாவது நல்லாவே பாதிச்சவங்களே பாத்தீங்கன்னா என்ன இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான ஆக்ஷன் ரிப்பீட் தான் அவங்கள்ட்ட இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க நிறைய பேரை கூட அடுத்தது கவனிச்சு பாருங்க. அவங்களுடைய பேட்டர்ன்னு சொல்லுவாங்க, ஒரு லாக் ஆகி அதுக்கு மேல அவங்க வெளியே வராம திரும்ப திரும்ப அதுலேயே சுழன்றுகிட்டே இருப்பாங்க. இது மாதிரி தான் ரொம்ப, அதாவது நான் சொல்றது பர்த்லயே இதானவங்க கூட இந்த மாதிரி சர்க்கிள்ல தான் இருக்கிறாங்க. இடையில டிஸ்டர்ப் ஆகி ரொம்ப மோசமான நிலைக்கு போறவங்க கூட இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம சொன்னோம் ஓசிடி அப்படின்னா எண்ண சுழற்சி நோய். என்னங்க எண்ணெய் வந்து அடுத்து மூவாகி போகாம ஒரு தேக்கமாய் சுழன்றுகிட்டே இருக்குது பாருங்க, அதுதாங்க சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம். மன சோர்வுங்கிறது என்னென்ன, இப்படி திரும்ப திரும்ப சோர்வு சுத்திக்கிட்டே இருக்கும்போது நம்ம வந்து டயர்ட் ஆகிடுவோம். இதனால வந்து எமோஷன் ஆகிறதுக்கு நடக்கிறது தான் மனப்பதட்டம், ஆங்ஸிட்டி, மென்டல் டிப்ரெஷன். பல பேர் சொல்றாங்க எல்லாமே இந்த மாதிரியாக இருக்கிற தேக்கத்தினால ஏற்படுற பிரச்சனைகள் தான் ஒட்டுமொத்த காரணம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். ஓகேங்களா? அதாவது மன இறுக்கம் வந்து ஏற்படுது நமக்கு. எப்போ ஒரு குறிப்பிட்ட வயசுல நமக்கு ஏற்படுற மன இறுக்கத்தை நம்ம வந்து அறிவுக்கு வந்து பிடிக்கல. இப்படி மன இறுக்கம் இருக்கலாம். மனம் தளர்வா ஃப்ரீயா இருக்கிறது தானே நம்ம எல்லாரும் விரும்புவோம். ஆனா நமக்கு இருக்கிற மன இறுக்கம் நமக்கு பிடிக்கல. அதனால என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படியாவது இந்த மன இறுக்கத்தை போக்குறதுக்கு அறிவு எல்லா விதமான எஃபோர்ட்டும் எடுக்குது. அறிவால மனதை ஒருபோதும் ஜெயிக்க முடியுமா? நிச்சயமாக இது அறிவுக்கு தெரியாததுனால தொடர்ந்து போராடுற போராட்டம் தாங்க ஒட்டுமொத்த போராட்டத்துக்கும் காரணம். அதாவது நமக்கு இருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனையினால ஏற்படுற மன இறுக்கம், அந்த இறுக்கத்தை போக்குறதுக்கு அறிவு எடுக்கிற அந்த இறுக்கத்தை வந்து அறிவால சரி பண்ணிட முடியும்னு அறிவு எடுக்கிற முயற்சி தான் அத்தனை போராட்டத்துக்கு காரணம். அந்த போராட்டம் வந்து வேற ஒண்ணும் இல்லை, நமக்கு நாமே நடத்திக்கிற சுய போராட்டம். அறிவுங்கிறது மனதின் ஒரு பகுதி தான்,
மனம் அறிவு தனக்குத்தானே முரண்பட்டு கொள்றதுதான் ஒட்டுமொத்த பிரச்சனைக்கான மூல காரணம். ஓகேங்களா? இப்போ நம்முடைய இந்த மன இறுக்கத்தை வந்து நம்ம வந்து ரெண்டு வகையில எதிர்த்து போராடுகிறோம் அப்படின்னு சொல்றோம். அது என்ன ரெண்டு வகை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு ஏற்படுற மன இறுக்கம் நமக்கு பிடிக்கல, அதை தளர்வு பண்ணி ஆகணும். அதுக்கு வந்து வெளியில வந்து புற செயல்ல எதையோ ஒண்ண நம்மளை ஈடுபடுத்தி நம்மளை வந்து அந்த செயல்ல கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சியினால மனசு வந்து தற்காலிகமா தளர்வு பண்ணிக்கிறது. ஒரு சிகரெட் ஸ்மோக் பண்றது, ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது, இன்னும் வந்து செக்ஸ் சொல்லணும்னா ஒரு மாஸ்டர்பேஷன் பண்ணி கூட ஒரு தளர்வு பண்ணிக்கிறதுங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட எல்லாமே வந்து வெளியில ஒரு செயல் செய்து நம்ம வந்து இன்பத்தை நாடி நாம் வந்து மனசை தளர்வு பண்ணிக்கிற ஒரு செயல் செய்வது. இது ஒரு அணுகுமுறை. இன்னொரு அணுகுமுறை இருக்கு, இது வந்து இன்பத்தை நாடி செய்யற அணுகுமுறை. இன்னொன்னு துன்பத்தை நாடி செய்யற அணுகுமுறை. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மனத்தளர்வு நமக்கு தேவை. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நாமே ஒரு சில செயல்கள் நம்ம மனசுக்குள்ளதான் அது தெரியும், நமக்கு நாமே முரண்பட்டு ஒரு சில செயல்கள் நமக்கு மட்டுமே தனிப்பட்ட முறையில செய்யற மாதிரி சில செயல்கள் நம்ம செய்து நம்ம வருத்தப்பட்டுக்கோம். இதுக்கு அதுக்கும் ரிலேஷன்ஷிப்பே இருக்காது. இதை இந்த ஆண்டு எடுத்து வச்சா கரெக்டு, அதை அந்த ஆண்டு எடுத்து வச்சா ரைட்டு, இது இப்படி இருந்தா ரைட்டு, அது அப்படி இருந்தா ரைட்டு. தேவையில்லாம கை கழுவுறது, நாம செஞ்ச செயல் திருப்தியும் நிறைவும் அடையாமல் தடுமாறிக்கிட்டே இருக்கிறது. ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டு திருப்தியற்ற உணர்வே தான் இருந்துகிட்டே இருக்கும். இப்படி நம்ம மன இறுக்கத்தை நம்ம ரெண்டு வகையில எதிர்கொள்றோம். ஒன்னு வந்து இன்பத்தின் அடிப்படையில் எதிர்கொள்றோம், இன்னொன்னு துன்பத்தின் அடிப்படையில் எதிர்கொள்றோம். ஆக ரெண்டுமே மன இறுக்கத்தை தளர்வு பண்றதுக்காக நம்ம அறிவெடுக்கிற முயற்சி தான். புரியுதுங்களா? இன்பத்தை நாடுறதே போக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்பத்தின் வழியா மனசை தளர்வு படுத்திக்கிறது. அதான் சொன்னேன், சிகரெட்டு ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு பொருளை நாடி ஒரு இறுக்கத்தை தளர்வு பண்ணிக்கிற நிலை. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு 15 வரையிலும் நம்ம பாத்தீங்கன்னா எந்த அறிவு பெருசா வளர்ச்சி அடையாம நம்ம வந்து ஒரு நார்மலான லெவல்ல தான் போயிட்டு இருக்கோம். ஒரு அறிவு வந்து ஒரு நார்மலா இருக்குது, நம்மளுடைய மனசை எல்லாம் போட்டு கண்ட்ரோல் பண்ற அளவுக்குலாம் அது போறதில்லை, ஃப்ரீ ஃப்ளோவா இருக்கு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த அறிவு வந்து நம்மளால மனசையே நம்ம கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துடலாம் போலன்னு சொல்லி தப்பு கணக்கிட்டு மனசையே தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ற. மனம் சில ஏற்படுற இறுக்கத்தை இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிவு கண்ட்ரோல் பண்றதுக்கு எடுக்கும் போதுதான் பிரச்சனையை நம்ம சந்திக்கிறோம். சரின்ட்டு அந்த மன இறுக்கத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணலாம்னு ஆடுறோம். அப்பதான் நமக்குள்ள வந்து ஒரு கிளர்ச்சி அனுபவங்கள் ஏற்படுது. அதுக்காகத்தான் வந்து ஒரு இறுக்கத்தை தளர்வுக்குத்தான் ஒரு சிகரெட் ஸ்மோக்கிங்கோ ஒரு ட்ரிங்க்ஸோ எதுக்கோ ஒரு அடிக்ஷனுக்கு உள்ளாகிறோம். அதே மாதிரி தான் சிலர் என்ன பண்றாங்க, நமக்கு மட்டுமே தெரியும்படி தளர்வு பண்ணி கொள்றதுக்காக என்ன பண்றாங்க, அவங்களுக்குள்ள ஏற்பட்ட பாதிப்புக்கு ஒருத்தருக்கு வந்து தலையணியை இந்தாண்ட மாத்தி வச்சா பரவாயில்லன்னு இருக்குது, சுவிட்சை வந்து லைட்டு போட்டதை ஆஃப் பண்ணனா ஆஃப் பண்ணலையா, மோட்டரை ஆஃப் பண்ணனா பண்ணலையா, அதாவது அந்த இதை வந்து ஒரு தடவை செஞ்சு முடிச்சாலும் மனசு திருப்தி அடையாம திரும்ப போய் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்து மனசு திருப்தி அடைஞ்சா மட்டும்தான் அந்த மனசு திருப்தி அடையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க, இப்போ தீய பழக்கம்னு சொல்ற அடிக்ஷனும் இதே அடிப்படையில் தான் வருது. மனசில் ஏற்படுற துன்பத்தின் வழியில ஏற்படுற நம்மளா சந்திக்கிற சில பிரச்சனைகளும் இதே அடிப்படையில் தான் ஏற்படுது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு ரன் அதாவது வந்து இந்த பேட் ஹேபிட்டை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்குறோம், அதை பத்தி நமக்கு தெரியும். இன்னொரு வகையாக இந்த பக்கத்தை பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, துபாயில ஒரு தம்பி இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, நமக்கு இப்படி எல்லாம் கூட இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில சிந்தனை இன்னைக்கு எல்லாம் வந்து சிலர் நிறைய பாதிக்கப்பட்டாங்க. அவர் வந்து லேப்டாப்பை ஒரு தடவை திறந்து மூட மாட்டாராம், 9 திறந்து மூடிதான் லாக் பண்ணுவாராம். மூடலன்னா தன்னுடைய ஊர்ல இருக்கிற ஒய்ஃபுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் ஃபோன் வருமா,
அப்படின்னு இவரே யூகிச்சுக்கு வரான். அதுக்கு தகுந்த மாதிரி அப்படி செய்யலன்னா அதுக்கான ரிசல்ட் நடக்கும்னு சொல்லி அவராகவே முடிவு பண்ணிக்கிறார். ஒரு கிளாக்க ஒரு டைரக்ஷன்ல திருப்பி திருப்பி வச்சுட்டே போவாராம். அது அப்படித்தான் இருக்கும், இருக்கிறதே அந்த டைரக்ஷன்ல தான் இருந்தா கூட திரும்ப திரும்ப இவ்வளா இவராவே எப்பெல்லாம் வந்தாருன்னா அந்த கிளாக்க திருப்பி திருப்பி அந்த டைரக்ஷன்ல வைப்பாராம். ஒவ்வொன்றையும் மூணு தடவை செய்யறது, அஞ்சு தடவை செய்யறது, சிலது ஒன்பது தடவை செய்யறது, இந்த மாதிரி பல செயல்களை அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அவருக்கு அறிவுக்கு தெரிந்தால் கூட அவரால் விடுபட முடியாம அதை தான் சொல்றேன். இந்த எண்ண சுழற்சின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இங்க வந்து செயல் சுழற்சி, திரும்ப திரும்ப அந்த செயலை வந்து நாடுற போக்கு, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு ஓகேங்களா. அதே மாதிரி நம்பர் ஆறு அப்படின்னா அவருக்கு அளவு கடந்த பயம், டைம் பார்த்தா ஆறு மணிக்கு ஒரு கெட்ட நேரம் நடக்கணும், அப்ப ஆறாம் நம்பர்ல இருந்து யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு பேசுவாங்களாம். இப்படி வந்து எல்லாத்திலையுமே வந்து லிங்க் பண்ணி எல்லாத்தையுமே இணைச்சு இணைச்சு அந்த தம்பி பாடுபட்டு இருக்கிறார். இதுக்கு நல்லா படிச்சுட்டார், கம்ப்யூட்டர் என்ஜினியர், ரெண்டு குழந்தைங்க இருக்குது, இப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்க. இப்ப இவங்கெல்லாம் வந்து இதுக்கு மேல என்ன பண்ணிடுறாங்க, இவங்க எல்லாருமே இந்த படித்தவர்கள், இந்த ஆராய்ச்சி பண்றவங்க, படிப்புக்குன்னு கூட இல்லை, மொத்தமா அதை பத்தியே அந்த யோசனையிலேயே திரும்ப திரும்ப சுழல்றதுதான் பிரச்சனைக்கான மையமான ஆணி வேற இருக்கு. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வியாதியை பத்தி, தனக்கு வந்திருக்கிற இந்த வியாதியை பத்தி நிறைய கூகுள்ல சர்ச் பண்ணி என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்றது, பண்ணி அதுல வந்து டாக்டருங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவையில்லை, நாம் வந்து அதில் லைட்டாக எடுத்தால் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ்ன்னு போட்டால் அது எங்கேயோ போய் மென்டல் டிப்ரெஷன் எங்கேயோ போய் நிறுத்துது. இந்த மாதிரி என்ன ஓசிடின்னு சொல்லி போட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் சைக்கார்டிஸ்டாகி எங்கேயோ போகிற மாதிரி போட்டிருக்குது. இப்படி நிறைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு மருந்தை பற்றி டாக்டர் எழுதி, அதாவது நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போனோம், ஒரு மருந்து வாங்கினோம், பார்த்தோம், வந்தோன்னு முடிக்காமல் அதை எடுத்து ஆராய்ச்சிங்கிற பேரில் பலமாக சிந்திச்சு யோசித்து படாத பாடுபடுறாங்க. அதாவது என்ன சொல்றோம், இதுக்கு எல்லாம் சரி ஒட்டு மொத்தமா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதுக்கு மேல என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய தவறான செயல் உடனே இப்ப வந்து என்னன்னா, சமுதாயத்தில் தவறான செயல்கள் தான் தீய பழக்கங்கள்னு சொல்ற பேட் ஹேபிட். ஒரு சிகரெட் ஸ்மோக்கிங்கோ ட்ரிங்க்ஸோ ஒரு மாஸ்டர்பேஷனோ ஒருத்தர் பண்றாருன்னா இது எல்லாமே தவறான செயல்னு சொல்லப்படுது. அதே மாதிரி நான் இப்ப சொல்றேன்ல, இந்த வாட்சை திருப்பி வைக்கிறது, லேப்டாப், இது வந்து தனக்கு தானே தான் தெரியும், ஆனா அவருக்கே தெரியும் தான் வந்து மிகப்பெரிய ஒரு குற்றம், தனக்குள்ள தன்னுடைய செயல் சரியில்லை, நாம் வந்து தவறாக இருக்கிறோம் அப்படிங்கிறது அவருக்கு புரியும். இப்படி இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு கில்ட்டை ஏற்படுத்துது, குற்ற உணர்ச்சியில பொண்ணு எடுக்குது. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மை நாமளே சரியில்லை, தவறு, நம்மளால எப்பவுமே சரியாக முடியாதுன்னு சொல்லி நம்மள நாமளே பொழுதுனிக்கும் குற்றம் சாத்தி கொண்டோம், நம்மளை குற்றவாளியாக பார்க்க தொடங்கும். அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து ஒரு டார்ச் அடிச்சு என் மேல அடிக்கிறேன்னா, நான் சரியில்லை, நான் சரியில்லைன்னு சொன்னா எனக்கு எந்த இது எதிர்ப்பு, நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு டார்ச் எடுத்து உங்க கண்ணுக்கு நேரம் அடிக்கிறீங்க, உங்களுக்கு எதிர்ப்புற என்ன இருக்குதுன்னு தெரியுமா? இப்போ இதுதான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், இருந்தாலும் ஒரு ஐடியாவுக்காக சொல்றேன். இது வந்து ஒரு டார்ச், இந்த டார்ச்ச என்னுடைய முகத்துக்கு நேரம் அடிக்கிறேன், எதிர்ப்புற என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரியாது. இதே டார்ச்ச இப்படி அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு எதிர்ப்புற என்னென்ன இருக்குது, நான் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது தெளிவா தெரியும். அப்போ நான் என்ன கேக்குறேன், நான் சரி இல்லையா, எனது செயல் சரி இல்லையா? நாம என்ன பண்ணிடுறோம், நாம சரியில்லை அப்படின்னு சொல்லி, ஏன்னா இந்த நமக்கு இந்த சமுதாயத்தில் தவறாக பழிக்கப்பட்ட சில செயல்கள், நமக்கு மட்டுமே தெரிஞ்சு சில தவறான செயல்கள் நினைக்கக்கூடிய ஒரு அடிக்ஷன்ல, இல்லை இந்த திரும்ப திரும்ப ரிப்பீட்டா செய்யற தவறுகள் நினைக்கிற செயல்களை நம்ம இப்படி இருக்கக்கூடாதுன்னு நமக்கு நம்மளே எதிர்த்து போராடுறது, இது எல்லாமே கில்ட், குற்ற உணர்ச்சியை தான் ஏற்படுத்தி நம்மள சரியில்லைன்னு சொல்லுது. நம்மள சரியில்லைன்னு சொல்லிட்டா அப்புறம் நம்ம செயல்கள்லாம் எப்படி இருக்கும், எல்லா செயல்களுமே சரியில்லாம தான் போகும், புரியுதுங்களா? அதனால நாம் மாற்ற வேண்டியது நம்மையா நம்முடைய செயலையா அப்படிங்கிறத நாம் முதல்ல தெளிவுக்கு வர வேண்டியது இருக்கு. இதுக்கு வந்துட்டோம்னா ஈஸியா நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா.
அதாவது இப்ப இதுக்கு நாம வந்து என்ன தீர்வு சொல்றோம், அதான் முக்கியம். இதுக்கு நாம என்ன தீர்வு சொல்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஒட்டுமொத்தமான தீய பழக்கத்தை, இந்த ஒரு பேட் ஹேபிட்டையே, நமக்குள்ள நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிற செயலையே ஒரு எண்ணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு எண்ணத்துக்கு நம்ம புரிதல் பிரகாரம் நம்ம ஒரு எண்ணம்னா நம்ம எப்படிங்க எடுப்போம், அது மாதிரி ஒரு எண்ணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா போ, அப்போ ஒட்டு மொத்தமா என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீ ஃப்ளோ ஆயிடும். தீய பழக்கத்தையே நீங்க ஒரு எண்ணமாக எடுத்துக்கொள்ளும் போது ஒட்டு மொத்த தீய பழக்கத்தையே நம்ம ஒரு தாட்டா எடுத்துற அளவுக்கு வந்துடும். அப்ப எல்லாமே ஃப்ரீ ஃப்ளோவா மாறி போயிடும். புரியுதுங்களா? ஒரு எண்ணத்துக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போமோ அதுதான் ஒரு தீய பழக்கத்துக்கு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ். அப்ப வந்து தீய பழக்கத்தையே வந்து ஒரு நார்மலா நம்மளே வந்து தவறுன்னு தெரிஞ்சாலும் அதுக்கு நம்மளே வந்து அங்கீகாரம் கொடுத்துறோம். கொடுக்கும்போது அது நம்ம ஆக்சுவலா வந்து என்ன நினைக்கிறோம், சுதந்திரம் அளித்தல் தான் இதனுடைய பிரச்சனை. சுதந்திரம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு பழக்கம் தீவிரத்தன்மையிலிருந்து நார்மலுக்கு ஆயிடும். அதாவது நாம் வந்து இன்பத்தை நாடியும் இல்லை மன செயலால துன்பத்தை நாடியும் ஒரு அனுபவத்தை நாடுறது தான் உடல் ரீதியான ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு அனுபவத்தை நாடிடுறோம். இதுதான், ஏன்னா இதுக்கு மேல வந்து நம்மளால வந்து நீடிக்க முடியாது, அப்படி போய் முடிக்கிறோம். அதனால அந்த செயலை வந்து குற்றம் குற்றம்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப அந்த செயலுக்கு முழு சுதந்திரம் அளிக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நினைக்கிறோம் சுதந்திரம் அளிச்சோம்னா அது பெரிய லெவல்ல போயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையில என்னன்னு பாத்தீங்கன்னா, சுதந்திரம் அளிக்கும் போது அதனுடைய தீவிரத்தன்மை வந்து ஒரு அடங்கி ஒரு நார்மலான செயலாகத்தான் மாறுது. என்னங்க சொல்றீங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பள்ளியில ஒரு 40 மாணவர்கள் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 40 மாணவர்கள்ல ஒரு 35 பேர் பாஸ் பண்ணிடுறாங்க, ஒரு 5 பேர் ஃபெயில் ஆயிடுறாங்க. இந்த ஃபெயில் ஆகிறவங்க உங்ககிட்ட இருப்பாங்களா, அடுத்த வகுப்புக்கு போயிடுவாங்களா? அந்த ஃபெயில் ஆனவங்க உங்ககிட்ட தான் இருப்பாங்க, பாஸ் ஆனவங்க உங்களை விட்டு போயிடுவாங்க. அது மாதிரி உங்களுக்குள்ள ஏற்படுற இந்த, நீங்க வந்து உங்களுக்குள்ள ஏற்படுற இந்த தவறான செயல்களை வந்து நீங்க பாஸ் பண்ணுவீங்களா? நம்ம யாருமே பாஸ் பண்ண மாட்டோம். தவறான செயல்கள்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபெயில் போயிடுவோம். ஃபெயில் பண்ணா அந்த விஷயம் நம்மளை விட்டு போகாம, அந்த செயல் நம்மளை விட்டு போகாமல் நம்மளிடமே தங்கி போயிடும். இதுதான் பிரச்சனை. அதனால என்ன சொல்றோம்னா, தீய பழக்கத்தை நாம வந்து ஆதரிக்கிறோங்கிற நோக்கத்துல, இல்ல தவறான செயல்களை அங்கீகரிக்கிற நோக்கத்துல இதை பத்தி நம்ம பேசவில்லை. அதை குற்றம் குற்றம்னு சொல்லி நமக்குள்ளேயே சுழன்றுகிட்டு இருக்கிற அந்த இயக்கத்தை நாம் வந்து பிரேக் பண்றோம். உடைக்கும் போது தான் அது நம்மளை விட்டு வெளியில போக தொடங்குது அப்படிங்கிறது தான் விஷயம். அதாவது ஒரு செயல், அதாவது எப்படி எப்படின்னு சொல்றோம்னா, இந்த பழக்கங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரிப்பீட்டா திரும்ப திரும்ப செய்யறோம் பாருங்க, அது வந்து புதைச்சேற்று குழிக்கு சமமானது. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, புதை மணல்ல நீங்க வந்து விழுந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா என்ன ஆவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இருக்கிற நிலையை விட இன்னும் மோசமான நிலைக்கு கீழ் நோக்கி போவீங்க. அதுக்கு அதை செய்யாம வேற ஏதாவது கயிறு பிடிச்சி மேல வரலாம்னு முயற்சி பண்ணலாம, தவிர காலை ஆட்டினீங்க இருக்கிற நிலையில இருந்து கிளப்பிடுவீங்க. இப்படித்தான் நமக்குள்ள இருக்கிற தீய பழக்கங்களும் சரி, நம்ம கிட்ட இருக்கிற இந்த எண்ண சுழற்சி நோய், நம்ம சில செயல்கள் செய்யறோம், இந்த இதை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கையை கழுவுறது, கூட்ட 10 தடவை இழுத்து மாட்டுறது, ஃபேன் உளுந்துருமான்னு நினைக்கிறது, இப்படி நிறைய நெகட்டிவா தோன்ற அத்தனைக்குமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கெல்லாம் சுதந்திரம் அளிக்கிறது தான். நீங்க உங்க அறிவுக்கு வந்து நீங்க செய்யறது தப்புங்கிறது தெளிவா தெரியும், தெரியாமலாம் இருக்காது. தெரிஞ்சா கூட அறிவு பூர்வமாக உங்க செயலுக்கு நீங்க சுதந்திரம் அளித்துடுங்க அப்படின்னு சொல்றேன். சுதந்திரம் அளிக்கும் போது நீங்க வந்து ஒரு நார்மலாக மாறி போவீங்க, வேற ஒண்ணும் இல்லை. இன்னொன்னு,
இப்போ வாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் நம்ம சந்திச்சிருப்போம் ராமாயணத்துல. அதுல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வாலிங்கிறவர் வந்து ஒரு சிறப்பான வரம் வாங்கிக்கிறார். அந்த வரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னை எதிர்த்து யார் சண்டையிட வந்தாலும் அவரோட இருக்கிற ஒரு சக்தி இவருக்கு வந்து 50% வந்துடும். இவர் என்ன ஆயிடுவார், அதாவது உதாரணத்துக்கு நான் 100%, நீங்க 100%, என்னை எதிர்த்து சண்டையிட வரீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்ககிட்ட இருக்கிற சக்தி 50% எனக்கு வந்துடும். நான் 100%ல இருந்து 150% ஆயிடுவேன், நீங்க வெறும் 50% ஆயிடுங்க. ஒருபோதும் உங்களால என்ன வெல்லவே முடியாதுங்க. இதுதான் பிரச்சனை. இப்படி இந்த பழக்கங்களுடைய தீவிரத்தன்மை இப்படி இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம எப்படி அணுகிறது, இதுக்கு என்ன நம்ம தீர்வு சொல்றோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். தீர்வு அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், சிகரெட் ஸ்மோக்கிங்ல இருந்து விடுபடணும் ஒருத்தர்னா அவர் என்ன செய்யணும். உண்மையில பாத்தீங்கன்னா அந்த செயல் மேல அவருக்கு வந்து அலாதியான அதீதமான ஆர்வம் இருக்குது. அவர் வந்து அதை விடுபட முடியாம தான் என்ன பண்றாரு, தன் செயல் தவறு அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள குற்ற உணர்ச்சி ஏற்படுறதுனாலதான் அந்த செயல் நிறைவு இல்லாம விடவும் முடியாம, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, பாசிட்டிவா, அதாவது இந்த சிகரெட் குடிச்சா மனம் தளர்வு ஏற்படும், ரிலாக்ஸனா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும்னு நினைக்கிறார். இன்னொரு பகுதியில இது உடம்புக்கு கெடுதல், நம்மளால இதுல இருந்து மீள முடியலையேன்னு வருத்தமும் படுறார். உதாரணத்துக்கு ஒரு நாள்ல 24 மணி நேரம் பாருங்க, தூக்க நேரம் போக மித்த நேரத்துல ஒரு 16 மணி நேரம் வச்சுக்கோமே, அதுல ஒரு 8 மணி நேரம் சிகரெட் குடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது, இன்னொரு 8 மணி நேரம் சிகரெட்டுனால எனக்கு உடலுக்கு இவ்வளவு டேஞ்சர், இவ்வளவு பாதிப்பு இப்படின்னு நினைக்கிறது. சிகரெட் குடிக்கிறது வெறும் 10 நிமிஷம், 10 நிமிஷம் கூட இல்ல, 5 நிமிஷம்ல ஒரு சிகரெட்டை ஆஃப் பண்ணி போட்டுறாரு. மீதி இருக்கிற நேரங்கள் பூராலாம் வேணும் வேணாங்கிற அடிப்படையில, ஒண்ணு வந்து இன்பத்தை நாடுற போக்கு, இன்னொன்னு துன்பத்தை நாடுற போக்கு. ஆக ரெண்டு வகையிலையும் எதை நாடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிகரெட்டையே நாடுறாரு. இப்படித்தான் நமக்குள்ள இந்த இந்த பழக்கங்கள் அடிக்ஷன் அப்படிங்கிறது வேரூன்றி போயிருக்குது. அதே மாதிரிதாங்க இந்த எண்ண சுழற்சி, மென்டல் டிப்ரெஷன் எல்லாமே இதே அடிப்படையில தாங்க செயல்படுது. இதுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசமுமே இல்லை. இப்ப நம்ம வந்து இந்த ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு தீர்வு சொன்னோம்னு சொன்னோம் இல்லையா, அந்த தீர்வு என்ன, அவங்க எப்படி பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது பாத்தீங்கன்னா, இந்த தம்பி வந்து துபாயில இருக்கிறாரு, அவர் வந்து வேலை நிமித்தமா போயிருக்கிறாரு. அவருக்கு வந்து போய் நல்லா இருந்தவர் திடீர்னு பாத்தீங்கன்னாக்க, பல விதமான நியூஸ் செய்திகள்லாம் கேட்டு தனக்குள்ள ஒரு பதட்டத்தை உருவாக்கி, பதட்டம் உருவானது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒய்ஃபுக்கு ஏதோ உடம்பு கெட்டு போயிடும், குழந்தைங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடும் இப்படின்னு அவர் அறியாம அவருக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிச்சு. அந்த பயம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு லேப்டாப்பை திறந்து மூணுனா கூட ஒரு 8-9 தடவை திறந்து மூணுனா தான் அவருக்கு வந்து ஒரு திருப்திகரமான உணர்வே வருது. அதே மாதிரி தன்னுகிட்ட இருக்கிற ஒரு கிளாக்கை இந்த ஆண்டை திருப்பி வைக்கணும், ஒரு டைரக்ஷன்ல திருப்பி வச்சாதான், இவரே தான் திருப்பி வைக்கிறாரு, இவரே தான் மாத்தி வைக்கிறாரு, திரும்ப திருப்பி வைக்கிறாரு. இப்படியே ஒரு தடவை செஞ்சா திருப்தி இல்லை, ஒரு 3 தடவை திருப்பி வச்சாதான் திருப்தி. இது மாதிரி சொல்ற அவர் என்கிட்ட சொன்ன செயல் கம்மி, சொல்லாத செயல் மீதி. 6ஆம் நம்பர்னா 6ஆம் நம்பரால தனக்கு எல்லா வகையிலையும் பிரச்சனைன்னு அவராக முடிவு பண்ணிருக்கார். கரெக்டா டைம் பார்த்தாருன்னா 6 மணி ஆனா போன் வருமா, சரி இப்ப நமக்கு பாதிப்பு உள்ளாயிடும், நமக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு அவரே முடிவு பண்ணிக்குவார். இப்படி அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா, ஒவ்வொரு 6ஆம் நம்பரோடையும் இவராவே வழியினா தொடர்பு படுத்திக்கிட்டே இருக்கிறார். இப்படி ப்ராப்ளங்களை சந்திக்கிறார். இதே மாதிரி இன்னொரு பொண்ணு, தனக்கு வந்து ஒரு மாதிரியான நெகட்டிவான எண்ணங்கள் வருது. அந்த எண்ணத்தை அந்த பொண்ணுக்கு எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிறது தெரியல. அதனால அந்த அந்த பொண்ணு என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குது, எந்த எங்கேயும் ஒரு சரியான ஒரு வழி கிடைக்கல. ரொம்ப வெறுத்து போய்
என்னென்ன பண்ணலாமான்னு சொல்லி பார்த்தா யாருக்கும் அதை பத்தி அந்த பொண்ணுக்கு இருக்கிற பாதிப்பு வந்து யாராலையும் புரிச்சிக்கவே முடியும். ரொம்ப என்ன பண்றாங்க, என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க, எதுலயும் ஒன்றும் தீர்வு வரல. அந்த பொண்ணுக்கா தன்னோட இருக்கிற மனநிலை யாரும் புரிஞ்சுக்கலையனும் ரொம்ப வருத்தப்படும். கடைசியா என்ன பண்றாங்க, மந்திரிச்சு கட்டுறாங்க, கடைசியா போய் பேய் ஒட்டி பாக்குறாங்க, முடியெல்லாம் பண்ணி ஒரு மரத்துல அடிக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணி அந்த பொண்ணு படாத பாடுபடுத்திடுறாங்க. எந்த வகையிலையும் அவங்க வீட்டுக்காரரு அவங்க அப்பா அம்மா யாருக்கும் அந்த நிலை புரியல. கடைசியா போனா டாக்டர்கிட்ட போனாக்க அவர் ஒரு மாத்திரையை கொடுக்குறாரு. இப்படி தடுமாறிட்டு இருந்த அந்த பொண்ணு பகவத் பாதையோட ஒரு ஆர்டிகளை படிச்சு படிச்சு புரிஞ்சுக்கிட்ட வாட்டி, ஓ நமக்கு பிரச்சனை இதுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிச்சு. அதாவது அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உட்காந்துருக்கோம் அப்படியே கொட்டாவி கொட்டாவியா வரும், உடனே நெகட்டிவ் எண்ணம் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, அதாவது அது அவங்களுக்கே நல்லா தெரியற மாதிரி ஆகிடும். அவங்களால அதுல இருந்து மீண்டு வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள்ல மாட்டிக்குவாங்க. இதுதான் அவங்களுக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அப்புறம் வந்து இந்த ஆர்டிக்கல படிச்சுட்டு அப்புறம் பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இது வந்து உங்களுக்குள்ள வந்து நீங்க வந்து திரும்ப திரும்ப செக்கு மாடு மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, செக்கு மாடு வந்து நிறைய இடத்துக்கு போன மாதிரி இருக்காது, ஒரே இடத்துலதான் திரும்ப 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 சுழண்டுகிட்டு இருக்கும். அந்த மாதிரி திரும்ப திரும்ப இது சுழண்டு 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 அதுலயே சுழன்றதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, டோட்டலா லாக் ஆயிடுறாங்க. அப்புறம் நம்ம சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு இது வந்து என்ன சுழற்சிதாமா, என்னங்கிறது நேச்சரலா வந்து போறது, அதுக்கு நீ ரெஸ்பான்ஸ் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொன்ன வாட்டி அந்த பொண்ணு தெளிவா புரிஞ்சிச்சு. படிப்படியா தன்னுடைய மாத்திரையுடைய அளவு வந்து குறைச்சிச்சு. குறைச்ச வாட்டி அப்புறம் வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக மாறிச்சு. இதுக்கு வந்து ஒரு 6 மாதம் எடுத்துருச்சு. இதே மாதிரி டீ கடைக்காரருக்கு சென்னையில் இருக்கிறாங்க. அவருடைய சம்பவம் பார்த்தீங்கன்னா, சிறு வயதுலேயே வந்து அவர் வந்து ஒரு அவங்களுடைய ரிலேஷனில் யாரோ ஒருத்தர் பாம்பு கடிச்சு இறந்துடுறத பார்க்குறார். அந்த சம்பவம் சிறு வயதுங்கிறதுனால அப்படியே தனக்குள்ள ஆழமாக பதிஞ்சிச்சு. பாதித்த உடனே அதுக்கப்புறம் என்னதுன்னா, அப்படியே அந்த பயத்தோடைய வளர்றாரு. தன்னுடைய குடும்பம் சூழ்நிலை எல்லாத்தையும் வந்து தனக்கு ஒரு ஆதரவு எல்லாம் இல்லை, ஒரு பெற்றோர் இல்லாம சகோதரர்கள் இவங்களுடைய ஒத்துழைப்புல தான் அவங்க வராங்க. வரும்போது பாத்தீங்கன்னா வெளியே கேள்விப்படுற நியூஸ் எல்லாம் தனக்கு அதே மாதிரி நிகழ்ந்துடும் சொல்லி பாதிக்க தொடங்குது. பாத்தீங்கன்னா இந்த கிருமி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்ணியில இந்த கிருமி இருக்கும். வெங்காயம் பார்த்தா உடஞ்சு போன கண்ணாடி பீங்கான் மாதிரி இருக்குது. இதை சாப்பிட்டா நமக்குள்ள போய் வயிற்றெல்லாம் கிழிச்சிரும். இப்படி நெகட்டிவுக்கு அளவே இல்லை. மனசுல என்னென்னலாம் இப்படி தோணுமானா அப்படியெல்லாம் அவருக்கு தோணுது. ஒரு ரூபா கொடுத்தோம்னா கொடுத்தோமா கொடுக்கலையான்னு அறிவுக்கு தெளிவா தெரியுமா, நம்ம கொடுத்தோம் ஆனா கொடுக்கலன்னு மனசு சொல்லுது. இப்படி வந்து ஏகப்பட்ட போராட்டம், என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தார். அதே மாதிரி இந்த தலகாணியை பொழுதினிக்கும் தூக்கி தூக்கி பார்க்கறது, இவ்வளவு முழு நேரம் நைட்டுக்குள்ள விடியறதுக்குள்ள ஒரு 20 தடவைக்கு மேல தூக்கி பார்ப்பார். பாம்பு வந்து அதுக்குள்ள சுழன்று இருக்கும், அது கடிச்சிரும் அப்படின்னு அவரை நினைச்சுக்குவாராம். இப்படி என்னென்னமோ ட்ரை பண்ணி அவர் வந்து இதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஒரு கட்டத்துல முடியாம மாத்திரைகள்ல போய் நாடி கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளா மருந்து எடுத்துட்டு இருக்கிறார். அப்புறம்தான் வந்து பகவத் ஐயாவோட ஞான விடுதலை புக்கை படிக்கிறார். படிச்சதுக்கு அப்புறம்தான் மனோ இயக்கத்துக்கு நமக்கு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறார். புரிஞ்ச உடனே அவருக்கு வந்து இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசுல மாற்றம் ஏற்படுத்துறோம், உடனே ஏற்படுத்துறோம், பிசிக்கல்ல சேஞ்ச் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா அவர் என்ன பண்ணுவார், தொடர்ந்து என்கிட்ட பேசும்போது நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன், உங்க செயலையுமே அறிவுபூர்வமா நீங்க உங்களுக்கு தெரிஞ்சே அதை அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் அக்செப்ட் பண்றதுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, தண்ணியை எடுத்து ஊத்துறத மன நிறைவோடையே எடுத்து ஊத்துறது, தலைவாணியை தூக்கி பார்க்கறது தவறுன்னு தெரிஞ்சாலும் நல்ல வில்ஃபுல்லா தெரிஞ்சே தூக்கி பார்க்கறது, மற்றவங்க என்ன நினைப்பாங்கிறத நீங்க விட்டுருங்க, நீங்க வந்து ஃபுல்ஃபில்லா உங்க மன திருப்தி ஏற்படுற அளவுக்கு செஞ்சு முடிங்க அப்படின்னு சொன்னேன்.
அப்போ அவர் வந்து அந்த செயலை செய்ய 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 அதுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்தாச்சு. அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்ன வந்து அந்த செயல்னால அவர் வந்து கில்ட் அடைஞ்சு வேதனைப்பட்டார். இப்போ வந்து நம்ம என்ன சொல்லிட்டோம், கில்ட் அடையும் தேவையில்லைன்ட்டோம். கில்ட்டுங்கிறது நேச்சர் தாட்டுன்னு சொல்லியாச்சு. ஸோ செயலுக்கே டோட்டலாக முழு சுதந்திரம் கொடுக்கவும் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, செயல் வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக நடக்கணும். தீய செயல்னு அவர் நினைச்சதை வந்து அவரேவே அதை வந்து அதுக்கு சுதந்திரம் கொடுக்குறாரு. அப்போ வந்து அதனுடைய கில்ட் இல்லாமல் அந்த செயல் வந்து அதனுடைய தீவிரம் நாம் என்ன நினைக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேடு செயலுக்கு நாம் சுதந்திரம் கொடுத்தோம்னா அது வந்து அப்நார்மலாக வளர்ந்து போயிடாதா அப்படிங்கிறது தான் நாம் நினைக்கிறோம். ஆனால் நடைமுறை ஒன்று என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒன்றுக்கு நீங்கள் சுதந்திரம் அளிக்கிறீங்களோ அது உங்களுக்கு சுதந்திரம் அளிச்சது. இதுதான் இருக்கிற ப்ராக்டிக்கல் உண்மை. நம்மளுடைய ஒட்டு மொத்தமான நம்ம நினைச்சுக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, பாதிப்பு ஏற்பட்டு நம்மளுடைய அதை வந்து முடக்கி போட்டுறாதா, நம்ம இருக்கிற நிலையை விட இன்னும் மோசமான நிலைக்கு போயிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுதந்திரம் கொடுத்த உடனே அதனுடைய தீவிரத்தன்மை வந்து படிப்படியாக குறைஞ்சி அது வந்து ஒரு தீவிர செயலிருந்து ஒரு நார்மல் செயலாக மாற்றம் அடைந்து விடுகிறது. இப்படி தான் அந்த பேய் ஓட்டுற பொண்ணுக்கும் இதே ஒரு விஷயத்தை தான் சொல்லி, அதாவது அதுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்க சொன்னோம். அந்த எண்ணங்களுக்கு, அதாவது உனக்கு தெரிஞ்சே வில்ஃபுல்லாகவே சுதந்திரம் கொடுத்துருன்னு சொன்னேன். இந்த டீ கடைக்காரருக்கும் வில்ஃபுல்லாகவே சுதந்திரம் கொடுக்குன்னு சொன்னேன். இந்த துபாயில் இருக்கிற தம்பிக்கு என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உனக்கு எத்தனை தடவை தோணினாலும் ரைட்டுன்னு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சுதந்திரம் கொடுக்க சொன்னேன். ஆக இப்படி சுதந்திரம் கொடுத்த உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களோட இது அவங்களுக்குள்ளவே அந்த ஒரு மாற்றத்தை பார்க்குறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த செயல் செய்வதுங்கிறதெல்லாம் வெளிக்காரணி. இதுக்கு மையமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற மன இருக்கத்தான் வந்து இந்த செயலை நாடுது. எதையோ ஒன்று பண்ணி இங்கே மனசுக்குள்ளே தளர்வு பண்ணிக்கணும்னு நினைக்குது. மெயின் பிரச்சனை வந்து இங்கே இருக்குது, காரணிகள் வந்து வெளியில் இருக்குது. நாம் வந்து செயலை செஞ்சதுனால இங்கே ரிலாக்ஸேஷன் ஆகிறதா நினச்சிக்கிறோம். அது வந்து ஒரு தற்காலிகமான ரிலாக்ஸேஷன் தானே தவிர பரமனன். அதனால தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிறைவு இல்லாமல் தொடர்ந்து திரும்ப திரும்ப நாடுறோம். இப்போ வந்து என்னன்னு சொல்றேன்னா, இப்போ வந்து தீய செயல்னு வச்சுக்கிட்டாலும் சரி, ஒட்டு மொத்தமா அது நேர்முகமாக எதிர்முகம் எப்படி இருந்தாலும் அந்த ஒட்டு மொத்த செயலையே நாம் என்ன சொல்லிடுறோம், முழு சுதந்திரம் கொடுத்துறோம். முழு சுதந்திரம் கொடுக்கும்போது செயல்கள் எல்லாம் மலர்ச்சி அடைஞ்சி மறைய தொடங்குது. புரியுதுங்களா? அது வந்து சுதந்திரம் அடைஞ்சிருக்கு. இப்போ தேக்கம் வந்து ரிலீஸ் ஆகிடுது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, மன அதாவது இந்த மன இருக்கத்துக்கு வந்து சுதந்திரம் கொடுத்த மாதிரி. அதனால தானே மன இருக்கத்தை தாங்க முடியாமல் தான் வெளியில் செயல் செய்கிறோம். செயலுக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது இந்த மன இருக்கமும் சுதந்திரம் அடைகிறது. நாம் வந்து நமக்குள்ளே தேங்கியிருந்த ஒரு ஃபெயில் பண்ண ஒரு விஷயத்தை வந்து பாஸ் பண்ணுறோம். இப்போ நாம் ஒரு 100 வேலை செய்கிறோம்னா 100 வேலையும் தப்பு இல்லை. 95-96 வேலை நல்ல வேலை தான். இந்த ஒரு 4 வேலை மிஸ்டேக்குங்கிறதுனால, ஒரு 4 செயல் சரியில்லைங்கிறதுனாலயே நாம டோட்டலா சரியில்லைன்னு நினைச்சிக்கிறது தான் மிகப்பெரிய தவறு. 96 வேலை சரிங்கிறத முதல்ல புரிஞ்சுங்க. இந்த 4 செயல்ங்கிறது சுதந்திரம் கொடுத்துருங்க. அது ஆட்டோமேட்டிக்காவே நீங்க வந்து எப்படி மாறுதுன்னு எல்லாம் பார்க்க தேவையில்லை. இப்ப வந்து நம்ம இந்த சிகரெட் ஸ்மோக்கிங்க்கு ஒன்று சொன்னேன். ஒரு தம்பி வந்து ஒரு செயின் ஸ்மோக்கராக வந்தார். அவர் வந்து கண்டினியூவா தம் அடிச்சுட்டு இருந்தார். ஒரு நாளைக்கு 3 பேக்கெட் சிகரெட் வந்து குடிச்சுக்கிட்டு இருந்தார். ஓகேங்களா? அவர் என்ன பண்ணுவார், என்னால் எப்படி அட்டன் பண்றதுன்னாரு கிளாஸுக்கு. பரவாயில்ல பையன் வந்து அட்டன் பண்ண அப்படின்னு சொல்லி சொன்னார். அவரை பார்த்தா அவர் வெளியே போவார், டப்புன்னு பிடிப்பாரு, உடனே அமுச்சுட்டு வந்துடுவார். இப்படியே இருந்தார். நான் வந்து என்ன பண்ற அப்படின்னு கேட்டேன். இல்லை அதனால போனார்னா எடுத்து டப்பு 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 டப்புன்னு பெற்றுவார், டப்புன்னு போடுவார், மெதிச்சுட்டு வந்துடுவார். ஒரு ஒரு மன நிறைவும் திருப்தியும் அவருடைய செயலில் இல்லை. ஒரு அன்கம்ப்ளீட்டாக ஒரு நிறைவு இல்லாமல் இருந்துக்கிட்டே இருந்தது. நான் என்ன சொன்னேன், எப்படி சிகரெட் குடிக்கிறதுன்னு முடிவாயிடுச்சு, இப்படி குடிக்காதா, இனிமேல் இப்படி குடின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு இதுக்கு ஒரு சிகரெட் குடிச்சிட்டு இருக்காரு. ஒரு 30 சிகரெட்டு 15 மணி நேரத்தில் 30 சிகரெட் குடிக்கிறார். பிறகு நான் சொன்னேன், நீ வந்து உனக்கு பிரச்சனை வந்து சிகரெட்ல இல்லை, இங்கே வந்து இருக்கிற மன இறுக்கம் போராட்டம் இதுதான் பிரச்சனை, இது தளர்வை கொடுக்கறதுக்காக தான் இந்த சிகரெட்டை நாடுற அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆமாம்,
ஆமாங்கிறது கூட தெரியல, அப்படிதான் ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்னாரு. நான் என்ன சொல்றேன், சிகரெட்டுங்கிறது இந்த இறுக்கத்தை தளர்வு பண்ணிக்கிறதுக்கான வெளிப்புற ஒரு பொருள் தான் அப்படின்னு சொன்னேன். ஆமா அப்படின்னாரு. சரி, நீ இனிமேல் சிகரெட் பிடிக்கிறது இப்படி பிடி, சிகரெட்டுங்கிறத ஒரு டீப்பான ஒரு மெடிடேஷன் நிலையில உட்காந்து பத்தி ரொம்ப டெப்தா இழுத்து அப்படியே லங்ஸ் பூரா நிறைஞ்சு அப்படியே அழகா மூக்குல ஒரு ரிதம்மேட்டிக்கா ரசிச்சு குடி அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதாவது உனக்கு நிறைவுங்கிறது மனசுக்குள்ள போதுங்கிற ஃபீலிங் வரணும், வெளியில இருக்கிற சிகரெட்ல கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் என்ன பண்ணாரு, அதே மாதிரியே கிட்டத்தட்ட முதல் தடவை பிடிக்கும் போது 2.75 சிகரெட் தேவைப்பட்டுச்சு கண்டினியூவா. பிறகு என்னாச்சு, படிப்படியா அந்த சிகரெட்டோட அளவு வந்து ரெடியூஸ் ஆகிச்சு. அப்புறம் ஒரு கட்டத்துல கொஞ்ச நாள்ல என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்க, ஒரு சிகரெட் ஸ்மோக்கிங்க்கும் அடுத்த சிகரெட் ஸ்மோக்கிங்க்கும் வந்து டைம் கேப் வந்து அதிகமாச்சு. இப்படி ஒரு 3 மாத 4 மாத காலங்கள்ல 30 சிகரெட்ல இருந்து 10 சிகரெட்டுக்கு வந்துட்டாரு. பிறகு அடுத்த ஒரு 3 மாதங்கள்ல ஒரு 4-5 சிகரெட்டாக மாறிட்டார். இப்ப என்ன சொல்றேன்னா, 30 சிகரெட்ல இருந்து 4 சிகரெட் 5 சிகரெட்டுக்கு மாறுதுங்கிறது ஒரு மிகப்பெரிய மாற்றம் இல்லையா. தீய புழக்கத்தோடு போராடி 30 சிகரெட் ஆவதை விட உடன்பட்டு 4-5 சிகரெட்டோட முடிச்சுக்கிறது நல்லது தானே. அதாவது சுதந்திரம் கொடுக்கும் போது இப்படி மாற்றம் என்பது நமக்குள்ள ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்றேன். இவர் சிகரெட் ஸ்மோக்கிங்ல பண்றதுக்கும் இவர் தலகாணி தூக்கி பாக்குறதுக்கும் தண்ணியை எடுத்து கொட்டுறதற்கும் அந்த தம்பி செஞ்சாரு. லேப்டாப்பை திரும்ப திரும்ப மூடுறதுக்கும் கையை பொழுது நிக்கும் கழுவுறதுக்கும் லைட் அமிச்சனா அமைக்கலையா படுத்துக்கிட்டு 1000 யோசனை யோசிக்க அத்தனைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. 2 1 1 தான் எல்லாமே. இது வந்து வெளிப்புறமா ஒரு பொருளை நாடுற இன்பத்தின் போக்கு, இன்னொன்னு வந்து நமக்கு மட்டுமே தெரிந்து நாம செய்யக்கூடிய செயலின் போக்கு. இவ்வளவுதான் விஷயம். ரெண்டுமே இது வந்து ஒண்ணு வந்து இன்பத்தை நாடுறது, இன்னொன்னு துன்பத்தின் வழியே அதே செயலை நாடிட்டு இருந்தது விடுபட முடியாம. திருப்பி திருப்பி நான் சொன்ன மாதிரி அந்த செக்கு மாடு மாதிரி சுத்திக்கிட்டே தெரியறோம். நம்மளை நாம சரியில்லை சரியில்லைன்னு சொல்லி குற்ற உணர்ச்சி அடைஞ்சு அடைஞ்சு கில்ட் கான்சியஸ் ஆகி நம்மளை நாம சரியில்லைன்னு சொல்லி சொல்லிதான் இந்த குற்ற உணர்ச்சி தான் நம்மளுடைய இந்த பழக்கத்துக்கான அச்சாணியான ஆணிவர். அது பேட் ஹேபிட்டா இருந்தாலும் சரி, நமக்குள்ள இருக்கிற இந்த திரும்ப திரும்ப துன்பத்தின் வழியா ஒரு செயல் செய்துட்டு இருந்தேன் அதுவாக இருந்தாலும் சரி, நீங்க ரிப்பீட்டா செய்யறதெல்லாம் வந்து தவறு அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்க தேவைங்க. இதுதான் நம்ம சொல்ல வரோம். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமான இந்த, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நார்மலா வெறும் புரிதல்ங்கிறவங்களுக்கு ஒரு சிம்பிளா என்னங்கிறது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை, அது ஒரு இயந்திரகதியான இயக்கம்னு புரிஞ்சுக்கிற ஒரு சாதாரண புரிதலே போதுமானது. அது வந்து ஒரு நார்மல் லெவலுக்கு. இப்ப இந்த மாதிரி மன டிஸார்டர் ஆயிருக்கிறாங்கல்ல, கொஞ்சம் பாதிப்புக்குள்ளா இருக்கிறாங்கல்ல, இந்த ஓசிடி ஆங்ஸிட்டி மைண்ட் டிப்ரெஷன் இன்னும் எத்தனையோ மனோரீதியாக சொல்லப்படுகிற டிசீஸ்கள் இதெல்லாமே வச்சுக்கணும். இதுக்கெல்லாம் என்ன சொல்றேன்னா, எப்படி இந்த சிகரெட் ஸ்மோக்கிங்க்கு வந்து நம்ம முழு சுதந்திரம் கொடுத்தோமோ, இப்ப வந்து ஒரு டாக்டர்ஸ் ஒருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸ் கூட சொல்றேன். ஒரு டாக்டர் இருந்தார், அவர் மனோதத்துவ டாக்டர். அவரு தொடர்ந்து பேஷண்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால ஒரு மனம் இருக்காவது குழந்தைக்கு மனோதத்துவ மனோவியாதி பாதிக்கப்பட்டவங்களே பார்க்கறதுனால ஒரு மனம் இருக்காங்க. அதனால ஒரு ட்ரிங்க்ஸை நாடுற போக்கு ஒரு தளர்வுக்காக அவர் முதல்ல நாடுறது மன தளர்வை ஏற்படுத்துது. பிறகு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிப்படியாக அப்படியே ஆளுமை பண்ணி பண்ணி ஒரு கட்டத்துல டெய்லியுமே 3 லார்ஜ் போடாம டாக்டர்ல தூங்க முடியாத கண்டிஷன் இருக்குன்னு சொல்றாரு. பிறகு என்ன பண்றாரு, இதுக்கு வழி தெரியாம தேடி தவியா தவிக்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா, டாக்டர் நைட்ல 3 லார்ஜ் போட்டு படுத்தாலும் காத்தால பேஷண்ட்டுக்கு ட்ரிங்க்ஸ்ல இருந்து விடுபடுறது எப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. குற்ற வளர்ச்சியா தனக்குள்ள கொண்டு குத்தி எடுக்குது, வழி தெரியாம தடுமாறி ரொம்ப வேதனையில இருக்கிற. அப்பதான் வந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிறத பாக்குறாங்க. அவர் வந்து யூடியூப்
சகோத் ஐயாவோட தீய பழக்கத்திலிருந்து விடுபடுவதை எப்படிங்கிறத பாக்குறாரு. பிறகு நம்மளோட தொடர்பு கொண்டு நாம வந்து தீய பழக்கத்தை பத்தி ஏற்கனவே நிறைய பேசியிருக்கிறோம், அதெல்லாமே அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்றோம். பண்ணும்போது அவரு வந்து படிப்படியா அந்த ட்ரிங்க்ஸோட ட்ரிங்க்ஸுக்கு சோதனம் கொடுத்தாச்சு, வேற ஒண்ணும் இல்லை, ரசிச்சு நிறைவா சாப்பிடுங்க. அது அதாவது ட்ரிங்க்ஸ் பிரச்சனை இல்லை, இங்கதான் பிரச்சனை போராட்டம் வந்து மனநிறைவு மன இறுக்கம் தாங்க. இந்த மன இறுக்கமும் போராட்டம் தான் காரணத்துக்காக தான் வெளியே ரிலாக்ஸேஷன் தளர்வுக்காக தான் நம்ம ட்ரிங்க்ஸை நாடுறோம். சிகரெட்டுக்கும் அதே தான், ட்ரிங்க்ஸுக்கு அதே தான். எந்த வேலை நீங்க செஞ்சீங்கனாலும் புறப்பொருள்ல பிரச்சனை இல்லை, இங்க இருக்கம் தாங்க முடியாம தான் அங்க நீங்க ஏதோ ஒரு வேலையை செய்யறீங்க, புரியுதுங்களா? இதே மாதிரி தான் அப்ப அவருக்கு விளக்கம் கொடுத்தோம். அது வந்து எண்ணம் சிந்தனை செயல், நம்ம ஏற்கனவே அதை நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த சர்க்கிள்ல தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக குற்ற உணர்ச்சி, குற்ற உணர்ச்சிக்கு அப்புறம் மறுபடியும் எண்ணம், மறுபடியும் சிந்தனை செயல், இப்படியே தொடர்ந்து சுழன்று 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 செக்கு மாடு மாதிரி இந்த குற்ற உணர்ச்சிங்கிற ஆணி வேர் அந்த எந்த பழக்கத்தையும் உடுபட முடியாம திரும்ப நமக்குள்ள சுழன்று சுழன்று தான் நம்மளை சிக்க வைக்குது. அது வந்து தீய பழக்கத்துக்குனாலும் அதே தான். இந்த ஆண்ட நாம நமக்குள்ள வந்து துன்பத்தின் வழியா நமக்குள்ள சொல்றோமே, இந்த திறந்து திறந்து பாக்குறது கேணத்தனமா இருக்கும் அந்த வேலை பூரா. அந்த கேணத்தனமான வேலைக்கே முழு சுதந்திரம் கொடுத்துருங்கன்னு சொல்றேன், வேற ஒண்ணுமே இல்லை. அது தவறுன்னு உங்க அறிவுக்கு நல்லாவே தெரியும், பரவாயில்ல, லிமிட் விட்டுருங்க. சுதந்திரம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்க அதுக்கு சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா அது உங்களை ஃப்ரீ ஆக்கி, அப்ப நீங்க வந்து படிப்படியா தலைவர் நிலைக்குங்கிறது நேச்சுரலா ஏற்படுறத இதை வந்து ப்ராக்டிக்கலா நீங்க அனுபவத்துல தான் உணர முடியும். இப்ப நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரும்போது நமக்கே புரிஞ்சிடும், ஓ மன இயக்கத்துல நமக்கு வேலை இல்லை அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெளிவா புரிஞ்சும் போது நம்ம அறிவு பகுதி வந்து நம்ம மன இயக்கத்துக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்கோம், எப்படி இருந்தாலும் ரைட் அவ்வளவுதான் அப்படின்னு கொடுக்கும்போது இங்கே வந்து எல்லாமே ஒரு ஃப்ரீ ஃப்ளோனஸுக்கு ஆகிடும். இந்த அறிவு தன்னுடைய இயலாமையை புரிஞ்சுக்கிட்டு விட்டுடுச்சுன்னா மன இயக்கம் ரிலாக்ஸேஷன் ஆகிடும். அப்போ எல்லாமே எப்படி ஆறுல தேக்கம்னு சொல்லலாம், அந்த தேக்கம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கிற பிரவாக ஆறாக மாற தொடங்கும். மாட தொடங்குச்சுன்னா போதும், மாற்றங்கிறது தன்னால ஏற்படும், தேக்கம்தான் பிரச்சனை, ஓட்டம் பிரச்சனை கிடையாது. இப்ப இந்த நிறைய பேர் மெடிசன் எடுத்துக்கிறது, அதாவது இன்னும் எப்படி சொல்லணும்னா இந்த மன பிரச்சனை எப்படி அப்படின்னு சொல்லி இந்த மன போராட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிகரெட்டு, ட்ரிங்க்ஸ், இந்த இது சொல்றல லேப்டாப் திறந்து மூடுறது, தலையணி தூக்கி பாக்குறது, கை கழுவுறது, லைட் அம்சன்னா அமைக்கலையா நினைக்கிறது, பூட்டை இழுத்து பாக்குறது, இப்படி எத்தனையோ வேலைகள் இது எல்லாமே செய்தாலும் இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் ஒரு வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு. சொல்லுவாங்க வில் இருக்க அம்பை நொய்வானே அப்படிங்கிறது தான் வார்த்தை. இந்த அம்பு வர்றதுக்கு எது காரணம், வில். அது மாதிரி நமக்கு நம்ம வந்து இந்த வெளியில இருக்கிற அம்புல இருக்கிறத தான் பிரச்சனை நினைக்கிறோம், அம்பு பிரச்சனையே கிடையாது. அதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா இழுத்து விடுற வில்லு தான். அது மாதிரி பிரச்சனை வந்து நம்ம மனசுக்குள்ள மன போராட்டம் மன இறுக்கம் தாங்க காரணம், ஓகேங்களா? நாம அதுக்கு வெளியில செய்யற செயல் தான் வில்லு விடுற மாதிரி. ட்ரிங்க்ஸு, சிகரெட்டு, இந்த எந்த செயல் செஞ்சாலும் நான் என்ன சொல்றேன், இந்த செயலை நீங்க அங்கீகரிச்சிங்கன்னா இந்த வில்லே முறிஞ்சு போயிடும், இழுத்து விடுறதுக்கே வேலை இல்லாம போயிடும் அப்படிங்கிறது தான் நாம சொல்றது. ஏன்னா இந்த இது வந்து அதனாலதான் சொன்னேன், இது வந்து புதைச்சேற்று மணல் வாலி மாதிரி, இதை நேரடியா எதுக்குறதுங்கிறது வாய்ப்பே இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுல இருந்து விடுபட்டுருவோம். அதே மாதிரி இந்த மருந்து மாத்திரைகள் எப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்க, நேச்சராகவே ஒரு ஃப்ரீ ஃப்ளோவுக்கு வந்துடுவோம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, மாத்திரை வந்து நாம வந்து காத்தால நைட்டுன்னு சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு வச்சுக்கீங்க, இரவு நேர மாத்திரையை மட்டும் எடுத்துட்டு பகல் நேர மாத்திரைய ஃபர்ஸ்ட் பாதி பாதி ஆக்கிடலாம், அடுத்த ஒரு மாதத்துல பகல் மாத்திரையை நிறுத்திடலாம், இரவு மாத்திரை மட்டும் எடுத்து. பிறகு நமக்கே தெரியும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் அதை அப்படியே எல்லாத்தையும் ஆஃப் ஆஃப் பண்ணி ஒரு ரெண்டு மூணு மாசம் கண்டினியூ பண்றது. அப்ப நமக்கு தெரியும் பாதி மாத்திரையா குறைச்ச பிறகும் நம்ம வந்து நார்மலா தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சுதந்திரம் கொடுக்கும்போது இங்க தங்கறது தேக்கமாகறதுங்கிறதே ஒண்ணும் இல்லை, எல்லாமே ஃப்ரீ ஃப்ளோவா போக தொடங்கி, புரியுதுங்களா? அடுத்தது வந்து அரை மாத்திரைக்கே எல்லாமே கண்ட்ரோல் ஆகும், அடுத்தது கால் மாத்திரையா மாத்திரிங்க,
கால் மாத்திரையா மாத்தும் போது அப்பையும் கண்ட்ரோல் வரும். அப்பதான் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க மாத்திரைக்கும் நம்ம இதுக்கு சம்பந்தமே இல்லைங்கிறத உங்க அறிவு தெரிய புரிஞ்சுக்கும் போது மாத்திரை இல்லாமலே நீங்க இயல்பாகவே நார்மலா இருக்கிறத படிப்படியா உணர்வீங்க. அதுக்கு நம்ம வந்து இதெல்லாம் ஒரு நாளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அல்ல, ஒரு குறிப்பிட்ட டைம் காலத்தினால மட்டும்தான் இந்த மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு இறுக்கமா ஆகி போய் ஒரு செயலாயிடுது இல்லையா, செயல்னால கொஞ்சம் வந்து பிசிக்கல், அதாவது அது என்ன சொல்லுவாங்க பிசிக்கல் மென்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மென்டல் அப்படிங்கிறது வந்து ஒரு தண்ணியில எழுதக்கூடிய எழுத்து மாதிரி, பிசிக்கல் என்கிறது ஒரு பாறை கொதிநிலை அடைஞ்சதுன்னா அது கூலிங் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அந்த மாதிரி செயல்ங்கிறதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பாறை மாதிரி. இந்த மனோரீதியான மாற்றங்கிறது ஈஸியா நடந்துரும், இந்த இந்த பிசிக்கல்ங்கிற மாற்றம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் குறைய முடியும். நாம் அதான் சொன்னோம், கிட்டத்தட்ட 20 தடவை தூக்கி பார்த்தவர் வந்து படிப்படியாக 10, 8, 6 அப்படி தான் குறைய முடியும். ட்ரிங்க்ஸ் 3 லார்ஜ் சாப்பிட்டு இருக்கிறாங்கன்னா 2 லார்ஜ், 1 லார்ஜின்னு படிப்படியாக தான் குறைக்க முடியும். ட்ரிங்க்ஸ் போடுறதுக்கும் தூக்க மாத்திரை சாப்பிட்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டுமே ஒன்று தான், புரியுதுங்களா? அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து சுதந்திரம் அளிக்கிறது ஒன்று மட்டும்தான் ஒட்டுமொத்த மனப்பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான தீர்வு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்து இதிலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம் சொல்ல வந்த கோர் மெசேஜ். அதனால் திரும்ப நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு கிளாஸ் நம்ம என்ன சொன்னாங்கிறத ஒரு இது பார்த்துக்கலாம். அதாவது மொத்தமாக மனநிலையில் தேக்கத்தினால ஏற்படுற பிரச்சனை தான் ஓசிடி, ஆங்ஸிட்டி, மைண்ட் டிப்ரெஷன், இப்படி பல பேருட்டு அழைச்சாலும் எல்லாமே என்னங்க, மனதில் தேங்கி இருக்கிற தேக்கத்தினால ஏற்படுற என்ன ஏதோ ஒரு இதுலேயே திரும்ப திரும்ப நாடுற சுழற்சி, இது தாங்க பிரச்சனை, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது யாருக்கு வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேனுஃபேக்சரிங்கே பாதிக்கப்பட்டாலும் இது வேலை செய்யாது, நார்மலாக இருந்து இடையில பாதிப்பாகி ஒர்க் அவுட் ஆகிறவங்களுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வழியாக வேலை செய்யும். மனோ இயக்கங்கிறது ஒரு இயற்கையான ஆற்றை போல ஓடிக்கொள்ள இயக்கம், அதில் வந்து தேக்கம் ஏற்பட்டுச்சுனாதான் எல்லா பிரச்சனையும். மனங்கிறது இயற்கையாக எல்லா எண்ணங்களும் தோண்டி மறைஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. எதுலையாவது ஒன்றில் லாக் ஆகி அனுபவத்திலேயோ எண்ணங்களையோ உணர்வுகளையோ லாக் ஆகும்போது தான் என்ன ஆகிடுதுங்க, திரும்ப திரும்ப அந்த சுழற்சி ஏற்பட்டு தான் நம்ம அடிக்ஷன், அந்த மன இறுக்கத்தை தளர்வுபடுத்திக்கிறதுக்கு தான் நாம் 2 வகையில் முயற்சி பண்ணுறோம். இன்பத்தின் அடிப்படையில் ஒரு வகையான தளர்வுக்கு முயற்சி பண்ணுறோம், இன்னொன்று துன்பத்தின் வகையில். 2 வகையிலுமே பார்த்தீங்கன்னா மன இறுக்கத்தை குறைக்கிறதுக்கு தான் நாம் முயற்சியை ஏற்படுத்துகிறோம். நம்மளை நாம் வந்து இதுக்காக பண்ணிக்கிற செல்ஃப் டார்ச்சர் தான் மிகப்பெரிய கொடுமையாக இருக்குது. அதனால் என்ன சொல்ல வரோம்னா, இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே ஒட்டுமொத்த மன இயக்கத்துக்குமே சுதந்திரம் கொடுத்துருங்க. சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா அது என்னங்க, ஃப்ரீ ஃப்ளோ ஆகிடும். நீங்கள் அதுக்கு சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் சுதந்திரம் ஆகிடுங்க, புரியுதுங்களா? இதை புரிஞ்சுக்கிற போது ஒட்டுமொத்த மன இயக்கத்திலிருந்து விடுபட்டு அந்த மன பிரச்சனைகள்னு சொல்கிற அத்தனையிலிருந்தும் படிப்படியாக குறைந்து நாம் ஒரு ஆரோக்கியமான நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்மகிட்ட நிறைய ப்ராக்டிக்கலாக உதாரணம் இருக்குது. இதில் நீங்கள் யாராவது கேள்விகள் கேட்க விரும்பினா நாம் ஒரு 10 நிமிஷம் வச்சுக்குவோம். என்னுடைய நம்பர் உங்களுக்கு தெரியலன்னா நான் சொல்கிறேன், கேளுங்க, கேட்டு குறிச்சிக்கிங்க. பிறகு நீங்கள் தனிப்பட்ட மாதிரி கூட என்னுடைய விவாதித்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி கூட புரிஞ்சுக்கலாம். என்னுடைய நம்பர் வந்து 999-420-5880. 999-420-5880. அதனால இந்த அளவில் இந்த டாக்கை நான் வந்து நிறைவு செய்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் யாராவது கேள்வி கேட்க விரும்பினா ஒரு 10-15 நிமிஷம் வச்சுட்டு நாம் என்னங்கிறத க்ளோஸ் பண்ணிக்கலாம். யாராவது கேள்வி இருந்தால் நீங்கள் ஹேண்ட்ஸ் ரீஸ் பண்ணுங்கள்.
ஐயா, நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது கேள்வி ஏதாவது இருந்ததுன்னா நீங்க கேள்வி கேட்கலாம். பெரிய சப்ஜெக்ட் இருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு டாக்ஸ்ல எல்லாம் வந்து இது ஒரு ஒரு ஸ்பீச்ல வந்து இது வந்து முடிக்க முடியாத ஒரு விஷயம். ஆமா ஆமா ஆமா. நீங்க வந்து ஏதோ சுதந்திரம் கொடுத்தா சரியா வந்துடும் நினைக்கிறீங்க. அப்படி என்னுடைய உறவினரை வந்து நான் பாக்குறப்ப அப்படி எல்லாம் ஒன்னும் ஆகல. சொல்ல போனா இன்னும் அதிகமா தான் ஆயிருக்குது. அவர் அந்த எண்ண சுழற்சியில இருந்து வெளிப்படவே மாட்டேங்கிறாரு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, புரிதல்ல பயணிக்கிறவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னேன் நான். என்ன சொல்ல வரேன்னா, அவரு பிறப்பிலே ஆகலனாலும் மனோ இயக்கம் எப்படி செயல்படுதுன்னு அவருக்கு தெரியுமா? சொல்லுங்க. அதெல்லாம் நல்லா பேசுவாருங்க. நீங்க இல்ல இல்ல இல்ல, நாம இது யாருக்கு புரியும் நான் உங்ககிட்ட சொன்னேன். இந்த புரிதல்ல இந்த மன இயக்கம் எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கிறவங்களுக்கு தான் இது வேலை செய்யும் நம்ம சொன்னோம். புரியுதுங்களா? அவர்கிட்ட கேட்டா புரியுதுன்னு தான் சொல்லுவாரு. மறுபடியும் செய்யறதே செஞ்சுட்டு இருப்பாரு. நான் வந்து எனக்கு 58 வயசு ஆகுது. என்னுடைய நெருங்கிய உறவினர் தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து அவருடைய வாழ்க்கையே வந்து ரொம்ப மோசமான கண்டிஷன்ல கொண்டு வந்து விட்டுட்டு இருக்கு. அவர் அது உணர்ந்த பாடு இல்லை. அவருக்கு வந்து என்ன சொல்றது, மேல வேலைக்கும் சாப்பாடு கிடைக்குது, இஷ்டத்துக்கு வாழ முடியுது. அதனால எந்த விதமான முயற்சியும் அவர் பண்றது இல்ல, புரிதலும் இல்ல. அப்படின்னா அவர் இதுல இருந்து விடுபடணுங்கிற எண்ணமே அவருக்கு இல்லைன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணுவீங்க அவரை? இல்ல, அதான் சொல்றேன், நம்ம விடுபடணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு தான் இது வேலை செய்யும் நான் சொன்னேன். நீங்க முதல்ல யாருக்கு வேலை செய்யுங்கிறது நான் சொன்னேன், அதை நீங்க கேட்கலையா? நீங்க ரெண்டாவது ஒரு கண்டிஷன் சொன்னீங்க, பிறப்பிலே ஏற்பட்டிருந்தா பண்ணீங்க. ஆமாமா, பிறப்பிலே இருந்தா அது ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொன்ன. ரெண்டாவது என்ன சொன்னேன், இந்த புரிதல்ல பயணிக்கணும், இடையில ஏற்பட்டிருக்கணும், இதுல இருந்து விடுபட்டும் எப்படியாவது நமக்கு ஒரு வழி கிடைக்காதான்னு ஏங்குறவங்களுக்கு தான் இது வேலை செய்யும் நான் சொன்னேன். நீங்க அதை கேட்கலையா ஐயா? அவரால நான் எம்எஸ்சி சைக்காலஜி படிச்சுட்டேன், எம்எஸ்சி சைக்கோ தெரபி அண்ட் கவுன்சிலிங் படிச்சுட்டேன், எம்எஸ்சி யோகா தெரபி படிச்சுட்டேன். இப்ப திருமந்திரத்துல வந்து நான் உயர் ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன். அவரால் ஆனா அவருக்கு வந்து உண்டான பிரச்சனை என்னன்னா, அவர் ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனோம்னா அவர் கோஆபரேட் பண்ண மாட்டார். இல்ல, அவர் அந்த அளவுக்கு வர முடியாதவருக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அவருக்கு வந்து அந்த இதையே அக்செப்ட் பண்ணிக்கிற இதே இல்லையே. அவர் வந்து நீங்க சொன்ன மாதிரியா வந்து அவரு என்ன சொல்வாருன்னா, நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணமே வந்து இந்த நினைப்பு தான், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்பாரு. அவர் ஒண்ணுமே செய்ய முடியாது அந்த நிலைமையில. இல்ல இல்ல, என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நிமிஷம், நான் என்ன சொல்றேன்னா, பகவத் ஐயா புக்கு அவர் படிச்சிருக்கணும், நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கணும், இதெல்லாம் முதல்ல அவர் பண்ணிருந்தாருனாதான் மனசு இயக்கம்னா என்ன, எப்படி செயல்படுது அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சு அந்த அடிப்படையில் இருந்தவங்களுக்கு விடுபடுறதுக்கு தான் நம்ம வழி சொல்றோமோ தவிர, சுத்தமா சம்பந்தம் இல்லாதவங்களுக்கு இது எந்த வகையிலும் உதவி செய்யாதுன்னு அப்படிங்கறதுதான் முதல் புரிதலின் அடிப்படை. நீங்க இதுல ஏற்கனவே வந்திருக்கீங்களா? இப்பதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் வரீங்களா? ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் இப்பதான் மீட்டிங் வரீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்களே முதல்ல நாங்க என்ன இப்ப வந்து இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல ரெகுலரா பயணிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நம்ம கிளாஸ் முதல்ல மீதி எல்லாம் நீங்க கேட்டு பாருங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சிடுங்க. அவர் வேற எங்க போய் படிச்சாரு, என்ன பண்ணாரு தெரியாது. அவர் ரெண்டு கெட்ட பழக்கங்கள் இருந்துச்சு. ஒரே நிமிஷம் இல்ல, இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க முதல்ல படிச்சுட்டு எங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்ன பண்றதே வேஸ்ட். சரி, நீங்க முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, தவறா நினைச்சுக்காதீங்க. அந்த புக் எல்லாம் படிச்சுட்டு பிறகு வாங்க. சொன்ன உங்க நம்பர் வந்து 999-420-5880 சொல்லிருக்கீங்க. நோட் பண்ணி தாராளமா பேசுங்க, நான் உங்களுக்கு எல்லா வகையிலும் கைட் பண்றேன். மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றி நன்றி. இல்ல என்னன்னா, இதுல இந்த நம்ம ஒர்க் அவுட்டோ எதுவுமே தெரியாத புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான். ஏன்னா அவங்க ரியலா ஏகப்பட்ட பாதிப்பு பார்த்திருப்பாங்க. அதனால அவங்க சொல்றது நியாயம்தான். நம்ம இது யாருக்கு வேலை செய்யும் அப்படின்னா, இந்த புரிதல்ல பயணிச்சு இப்படி பாதிப்பு உள்ளானவங்களுக்கு தான் நம்ம இந்த கைட் பண்ண முடியும். அவங்க வந்து ஒரு ஞான முகாம் வகுப்பை முழுசா அட்டன் பண்ணணும். எப்படி செயல்படும் மனசு செயல்படும் ஒரு ஒரு
ஒரு பாதியாவது அவங்க புரிஞ்சு வந்தா தான் நம்ம அதுக்கு மேல அவங்களோட டிலீட் பண்றதுக்கு நம்ம சௌரியமா இருக்கும். அப்பதான் நம்ம உங்களோட என்ன சொல்ல வரங்கிறதே உங்களுக்கு தெளிவா புரியும். இப்ப நம்ம வந்து நம்ம மனப்பூர்வமா நம்ம தவறான செயல்களுக்கு நம்ம அங்கீகரிக்கிறதுனா எப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கணும். குற்ற உணர்ச்சி இல்லாம தன்னுடைய செயலை முழு சுதந்திரம் அளிக்கும் போதுதான் நாம சொல்ற மாற்றங்கிறது ஏற்பட முடியும். அது எப்படிங்கறத அவர் புரிஞ்சிருந்தாருன்னா அது அந்த மாற்றங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் திரும்ப என்னுடைய நம்பர் ஒருக்கா சொல்றேன், 999-420-5880. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் சந்தேகம் இருந்ததுன்னா தனிப்பட்ட முறையில என்னோட ஏதாவது தொடர்பு கொள்ளலாம் கூட நீங்க பேசுங்க. டைம் எடுத்து நாம் இதுக்கு வந்து பொறுமையா, ஏன்னா இது வந்து ஒரு நாளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அல்ல. உங்களுடைய கோஆபரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். மோகன் பிரசாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சொல்லுங்க மோகன் பிரசாந்த். சரி, வேற யாரும் கேள்வி கேட்க விரும்பலன்னா நாம வந்து இதோட இந்த இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். திரும்ப மோகன் பிரசாந்த் இருக்காங்க, ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க. ஐயா மோகன் பிரசாந்த் திரும்ப ஏதாவது வரீங்களா இல்ல படிப்பு வெளியிட்டாங்க? நீங்க பேசுங்க. சொல்லுங்க பேசுங்க. செல்வா பேசுங்க. ஐயா சார், என் பேர் செல்வகணி. சொல்லுங்கம்மா. இப்போ நீங்க சொல்றது எல்லாமே புரியுது சார், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஆனா வந்து என்ன இஷ்யூ ஆகுது அப்படின்னா, நான் ரொம்ப நாளா பகவத் ஐயாவோட புக்ஸ் எல்லாமே படிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 3 இயர்ஸா சாரோட ஐயாவோட ஃபாலோவிங்ல இருக்கேன். ஆனா வந்து என்ன நடக்குது அப்படின்னாச்சுன்னா, சில காலம் அது புரியுது சார், நம்ம வந்து அதை தாண்டி நம்ம வேற வேலை அப்படின்னு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னாச்சுன்னா, அது வந்து மறந்து போயிடுது. நம்ம பழைய அந்த சுழற்சிக்குள்ள மாட்டிக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் நிறைய வருது. அதாவது இப்ப வந்து கொஞ்ச நாள் இப்ப நான் அந்த புக்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்ப திடீர்னு வந்து எனக்கு அந்த ஒரு மாசம் வந்து நான் திரும்ப பழைய என்ன சுழற்சியில மாட்டிக்கிட்டேன். திரும்ப ஒரு நாள் வந்து ஞான விடுதலை புக் எடுத்து படிச்சா திரும்ப அந்த ஞாபகம் வருது. அப்ப அந்த புக்கு படிக்கிற ஒரு வாரம் 10 நாளைக்கு ஓகே. அந்த ஒரு வாரம் 10 நாள் கூட இல்ல, ஒரு 4-5 நாள் திரும்ப வந்து நம்மளோட வேலை நிமித்தமா அந்த என்ன சுழற்சியோ, நம்ம ஏதோ ஒரு எல்லாருமே வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம்ல இருப்போம். அந்த ப்ராப்ளமேட்டிக் சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும்போது திரும்ப அதே மாதிரியான எண்ணங்கள் திரும்ப திரும்ப அலைமோத ஆரம்பிக்குது. இதுக்கு நீங்க சொல்றது எல்லாம் புரியுது, பிரவாகமா மனசை விட்டுட்டு போங்க அப்படின்ற மாதிரி. ஆனா அந்த மாதிரி நிலைகள்ல விட்டுட்டு போக முடிய மாட்டேந்தே. இல்லம்மா, நான் இப்ப என்ன சொல்றதுன்னா, இப்ப சாதாரண நிலைக்கிறது என்ன நிலையிலேயே நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் நார்மலா அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்றேன். அதுல உங்களுக்கு ஒண்ணும் குழப்பம் இல்லை இல்லைங்களா? இல்லங்க. இப்ப நாம என்ன சொல்றோம்னா, செயலுக்கே இங்க நீங்க வந்து ஃப்ரீடம் கொடுத்துருங்கன்னு சொல்றேன். செயல உங்களுக்கு அறிவுபூர்வமா தெரிஞ்சே நடந்தா கூட அது உங்களை மீறி நடக்கிறதா நீங்க எடுத்துங்கன்னு சொல்றோம். அப்படின்னா நீங்க ஏன் வருத்தப்படுறதுக்கு இங்க என்ன இருக்குது? குற்ற உணர்ச்சியே ஏற்படாது இல்ல. அப்ப எந்த இடத்துலயுமே நமக்கு குற்ற உணர்ச்சியே இருக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? இப்ப ஒருவேளை நம்மளே தப்பு பண்ணலாம். இப்ப நீங்க தவறான செயல் நீங்க முத்திரை குடுத்து உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்றதுனால தான் அந்த செயல் உங்ககிட்ட தங்கி இருக்குதுன்னு சொல்றேன். புரியுதுங்களா? உங்களை நீங்களே சரியில்லைன்னு சொல்லி முத்திரை குத்திக்கிறதுனாலதான் அந்த வெளியேற வேண்டிய அந்த செயல் உங்ககிட்டயே தங்கிருது. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வந்து மனப்பூர்வமாகவே நம்மளுடைய தவறான செயலுக்கு நம்ம சுதந்திரம் கொடுத்துறோம். நீங்க வந்து எத்தனை தடவை நான் லேப்டாப்பை திறந்து மூணுனாலும் சரின்னு சொல்றேன், எத்தனை தடவை குடத்துல இருக்கிற தண்ணியை எடுத்து ஊத்துனாலும் சரின்னு சொல்றேன், எத்தனை தடவை கூட்டை இழுத்து பார்த்தாலும் சரி, அந்த வேலையை செய்யும் போது இன்னும் வந்து மன நிறைவோட திருப்திகரமாகவே செய்யுங்கன்னு சொல்றேன். அதை செய்யறது ஒரு தவறாகவோ ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்காவே எண்ணிக்காதீங்கன்னு சொல்றேன். அப்போ வந்து அப்படி செய்யற போது அந்த இப்போ ஒரு செயல் வந்து நாம் ஒரு பெரிய தப்பு பண்றோம்னு நினைச்சிட்டு செய்யறதுக்கும் அது எப்படி நடந்தாலும் பரவாயில்லங்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லம்மா?
அந்த அணுகுமுறைக்கு நீங்க முதல்ல உங்களுடைய நீங்க உங்களுக்குள்ள நினைக்கிற தவறான செயலுக்கு அந்த மாதிரி சுதந்திரம் அளிச்சீங்களா? அந்த மாதிரி அணுகுமுறையில நீங்க பாத்தீங்களா? இல்ல அப்படி பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். சில இடத்துல நீங்க வந்து நீங்க வந்து இன்னும் உங்களை சரியில்லைங்கிற அடிப்படையிலேயே தான் நீங்க செயல்பட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க எப்பவுமே சரி உங்க செயல் மட்டும்தான் தவறு, அந்த செயலையுமே நீங்க வந்து அங்கீகரிச்சிருங்கன்னு சொல்றேன். 96 செயல் நீங்க எல்லா செயலுமா தப்பா செய்றீங்க, 96-98 செயல் உங்க செயல் நல்ல செயல் தான். இந்த ஒரு 2 மிஸ்டேக் தான், அதை வந்து அந்த செயலை தான் சரி பண்ணிக்கணுமோ தவிர உங்களையே சரியில்லைன்னு நீங்க நினைக்க தேவையில்லை. நான் சொல்றேன் மனப்பூர்வமா நீங்க வந்து அங்கீகரிச்சு அதுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துட்டீங்க. சுதந்திரம் கொடுத்தா அது அதிகமாகி ரொம்ப தப்பா புயிராதா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா உள்ளபடியே நான் அதான் அதான் நீங்க நினைக்கிறது. நான் அதான் சொன்னேன், இப்ப வந்து அந்த சிகரெட் சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் வந்து ரசிச்சு டீப்பா குடிக்கும் போது 30 சிகரெட்ல இருந்து 5 சிகரெட்டு கொண்டாரு. 30 சிகரெட்டுக்குன்னு 5 சிகரெட் பரவாயில்ல தானம்மா. இப்ப வந்து 25 தடவை 30 தடவை தலகாணி தூக்கு பார்த்தவர் 5 தடவையா குறைச்சிட்டாருன்னா அது வந்து நல்லது தானே? அவருக்குள்ள மாற்றம் ஏற்பட்டா தானே குறைய முடியும். செயலுக்கு சுதந்திரம் கொடுத்தா அதிகமாகணுங்கிறதுக்கு பதிலா குறைஞ்சுதானே இருக்கு. இதே மாதிரி நான் என்ன சொல்றேன், உங்களுடைய செயல் என்னன்னு நீங்க சொல்ல வேணாம், உங்களுக்குள்ளே தெரியும் இல்ல. அந்த செயலுக்கு நீங்க மனப்பூர்வமா சுதந்திரம் அழிச்சிருங்க. அது எப்படி இருந்தாலும் ரைட்னு சுதந்திரம் அழிச்சிருங்க, இன்னையில இருந்து அழிச்சிருங்க. அத பத்தி குற்ற உணர்ச்சி கொள்ளவே கொள்ளாதீங்க. அதாவது நான் செயல்ல தவறுன்னு நினைக்கிறது வந்து நான் என்னோட ஆங்கிள்ல இருந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வேலை செய்யும் போது எனக்குள்ள மைண்ட்ல வந்து பேக் வாய்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒண்ணு நம்மளால அந்த செயல்ல என்னால அந்த செயல்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பேக் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கும். எனக்கு அதுதான் ஒரு கில்ட்டியா நான் ஃபீல் பண்றேன். மத்தபடி அந்த கில்ட்ங்கிறது தான் பிரச்சனையே. உங்களை குற்றம் காண்றீங்கல்ல, நீங்க உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்றதுதான் பிரச்சனையே. ஓகே, இப்போ அதை அங்கீகரிக்கும் போது நமக்கு வந்து அந்த பேக் வாய்ஸ் திரும்ப ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்களா? நிச்சயமா குறைஞ்சிரும்னு சொல்றேன். என்ன பேக் வாய்ஸ் ஆனாலும் வந்துட்டு போட்டுன்னு சொல்லுங்க. அதாவது எதிர்த்து பல மணி நேரம் போராடுவதோட உடன்பட்ட வெகு சீக்கிரம் மறைஞ்சிடும் சொல்றேன். நீங்க அலைய எதிர்த்து செயல்பட்டீங்கன்னு வச்சுக்கீங்க, அலை உங்களை தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கும். இதான் பிராக்டிக்கலா உண்மை. நீங்க நான் சொல்றது நீங்க அடுத்தது கடல்ல போனா கூட பாருங்க, அலையை எதிர்த்து நின்னீங்கன்னா உங்களை அலை வந்து தூக்கி தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? அதே நேரத்துல ஒரு அலை வரும்போது நீங்க தலையை நல்லா இப்படி குனிஞ்சு நின்னுக்குங்க. ஓவர் கிராஸ் பண்ணி வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த அலை போயிடும். திரும்ப நீங்க இருக்கிற இடம் விட்டு நகர தேவையில்ல, ஒன்னு பேண தேவையில்ல, இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே நின்றுக்கலாம். எந்த பாதிப்புமே உங்களுக்கு வராது. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த அலை வந்து உங்களை கிராஸ் பண்ணி போயிடும். அது மாதிரிதான் இந்த செயலுக்கு சுதந்திரம் அளிச்சிருங்கன்னு சொல்றேன். உங்க பேக்ரவுண்ட் வாய்ஸுக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க. நீங்க என்னுடைய நம்பர் வாங்கிக்கிங்கம்மா, நீங்க டிஸ்கஸ் பண்ணி பாருங்க. நம்ம என்னங்கறத இன்னும் டீடைலா கூட நம்ம என்னங்கறத பேசி பார்க்கலாம். ஆ சரிங்க, நான் என்கிட்ட உங்க நம்பர் இருக்கு, நான் முன்னாடி அட்டெண்ட் பண்ணும்போது உங்க நம்பர் சேவ் பண்ணிருக்கேன். சரி. ஓகே, அப்புறம் எனக்கு இன்னும் ஒரே ஒரு क्वेश्चन ஐயா. கேளுங்கம்மா. டைம் இருக்குதுங்களா? பேசுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, பேசுங்க. ஓ, நமக்கு வந்து ஒரு எண்ண அலைகள் வரும்போது அது வெளியேறுது அப்படின்ற மாதிரி நேத்து ஜீவமணி சார் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, கரெக்ட் தான். ஒரு எண்ணம்னாவே வெளியேற்றம் தான் எண்ணமே. வெளியேறுது அப்படின்றது அது எந்த வகையிலன்னு எனக்கு புரியல சார். இப்ப என்ன வருது அப்படின்னு அது திரும்ப நமக்கு இன்னொரு நாள் வரதானே செய்யுது. வெளியேறிடுச்சுன்னா அது நமக்குள்ள வர வர வராது இல்லையா? பதிஞ்சது எத்தனை தடவை பதிஞ்சிருக்குன்னு இருக்குல்ல, என்ன சார் என்ன என்ன பதிஞ்சிருக்கிறது எத்தனை தடவை பதிஞ்சிருக்குன்னு இருக்குல்ல? ஒரு எண்ணம் வந்து 10 தடவை பதியறதுக்கும் 100 தடவை பதியறதுக்கும் 1 கோடி தடவை பதியறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நீங்க எதிர்த்து போராட போராட அந்த எண்ணத்தை 1000 தடவை நினைச்சிருப்பீங்களா? நினைச்சிருக்க மாட்டீங்களா? அப்ப அது வெளியே தானே அடுத்தது. இப்ப ஒரு எண்ணங்கவே என்னன்னு உங்களுக்குள்ள இருந்து மலர்ந்து வெளியே போறது தானே என்னன்னு சொல்றீங்க.
முயற்சியுமே இல்லாம உங்களுக்கு ஒரு எண்ணம் வெளிப்பட்டு உதாரணமா வருது, நீங்க எந்த எஃபோர்ட் பண்றீங்க சொல்லுங்க. நம்ம எதுவும் எஃபோர்ட் பண்ணல, ஒரு கிரிட்டிக்கல் ஒரு சிச்சுவேஷன்ல ஏதோ நம்மள அறியாம ஒண்ணு வருது சம்பந்தமே இல்ல. அதான் சொல்றேன், அதான் சொல்றேன், உங்களுக்குள்ள இருந்து தோன்றி தானே வெளியே வருது. ஆமா, உள்ள இருந்து தோன்றி தான் வெளியே வருது. ஆமா, அது வந்து அவுட் கோயிங் தானே, உங்களுக்கு தெரியுதுன்னா அவுட் கோயிங் தானே. அதுக்கு மேல அந்த எண்ணத்துக்கு நீங்க உங்களுக்கு தெரியும் போது அந்த எண்ணம் முடிஞ்சது தானே தெரியுதுன்னு சொல்லுவீங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆமா ஆமா, இப்ப முடிஞ்சதை வந்து நீங்க என்னன்னு சொல்லுவீங்கம்மா? அவுட் கோயிங் தானே சொல்லுவீங்க. அன்கான்சியஸ்ல இருந்து உங்களுடைய நினைவு பகுதிக்கு வரதுதான் நீங்க உங்களுக்கு ஒரு எண்ணம் எனக்கு வந்திருக்குதுன்னு சொல்லுவீங்க. எனக்கு இப்ப யானையை பத்தி ஒரு எண்ணம் வந்திருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க மனதுல இருந்து யானையை பத்தி ஒரு எண்ணம் வெளிப்பட்டிருக்கும். அப்புறம் வந்து உங்க பேர் என்ன சொன்னீங்க? செல்வகணி. செல்வகணிங்கிற உங்களுக்கு எனக்கு ஒரு யானையை பத்தி எண்ணம் வந்திருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், கரெக்டா? அப்பன்னா உங்களுக்குள்ள இருந்து தானே வெளிப்படுறத தானே நீங்க வந்து உங்களுக்கு இருந்து அவுட் கோயிங் தானே நீங்க எனங்கிற எண்ணமா ஃபீல் பண்றீங்க, கிட்டத்தட்ட முடிஞ்சதை தானே எண்ணமா ஃபீல் பண்றீங்க. அப்ப அது வந்து இன்கமிங் கிடையாது, அவுட் கோயிங் தானே? ஒண்ணு ஹலோ, சரி ஐயா வேற சொல்லுங்க சொல்லுங்கம்மா. ஆ இல்ல, மியூட் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா பேசிட்டு இருக்கையில. இப்ப சொல்லுங்க, இப்ப கரெக்டா தான இருக்கு சொல்லுங்கம்மா. ஆ ஓகே ஓகே, புரிஞ்சதுங்க ஐயா. ஆனாலும் எனக்கு இன்னும் கூட அதுல என்னவோ லைட்டா கிளாரிட்டி கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கு. நான் அது அப்புறம் கூட உங்ககிட்ட கால் பண்ணி கூட நான் பேசிக்கிறேன். அதாவது அந்த வெளியேறுது அப்படின்றதுல வந்து ஏதோ ஒரு வகையில வந்து எனக்கு கொஞ்சம் அந்த கிளாரிட்டி ஃபுல்லா கிடைக்கிற மாதிரி தெரியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பாறை மேல ஏறுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துக்கு போன உடனே எனக்கு திரும்ப அந்த எண்ண அலைகள் வரதான் செய்யுது. இது எத்தனை வருஷம் ஆனாலும் அது வரதானே செய்யுது. அந்த ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த எண்ணம் எனக்கு திரும்ப வந்துருது இல்லையா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்னதான் நான் இப்பதைக்கு இல்ல இல்லன்னு சொன்னாலும் என்னால வந்து ஒரு சர்டைன் டைமிங்ல என்னால எண்ட் வரைக்கும் என்னால அதை வந்து, இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், வரதானே செய்யுது. ஆமா, இல்ல இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எண்ணத்திலேயே நமக்கு வேலை இல்லைங்கிற முடிவுக்கு தான் நம்ம வரணும். எண்ணம் வர்றது இயற்கையா வருது, அவ்வளவுதான். எண்ணத்துல நமக்கு வேலை இல்லைங்கிறது தானே அண்டர்ஸ்டாண்டிங்க. நீங்க நம்ம மீதி புக் எல்லாம் படிச்சிருக்கீங்களாமா? ஏன் வெளியே போயிட்டாங்க போல. ஹலோ, அம்மா ஹலோ, கேக்குதா? ஆ கேக்குது, நீங்க கேட்டது எனக்கு கேக்கல. சரி சரி சரி, மியூட் ஆயிடுச்சு. அதான் புரியுது, ஏன் அப்படி ஆகுதுன்னு தெரியல. சரி, நீங்க போன்ல பேசுங்க, நாம கொஞ்சம் டீடைலா பேசலாம். கொஞ்சம் டெப்தா போனாதான் நல்லா இருக்கும். இது ஒன் செக்ஷனா நம்ம கொஞ்சம் பேசணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க பிறகு பேசுங்கம்மா, சரிங்களா? பாலச்சந்தர் வந்திருக்கிறாங்க, அவர் நம்ம அன்மியூட் பண்ணுவோம். ஐயா வணக்கம் சொல்லுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. ஐயா ஒரு டவுட்டுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. இந்த மனதோட போராடுறவங்கக்கும் இந்த ஆன்மீக தேடுதல் இருக்கிறவங்களும் ரெண்டுமே ஒரு கேட்டகரியான ஆட்கள்னு எப்படிங்க ஐயா பார்க்கலாம்? இல்ல, இவங்களும் ஒரு தேடுதல் ஒரு விடையை நோக்கி தான் நகர்றாங்க, அவங்களும் ஒரு ரிலாக்ஸேஷன் நோக்கி தான் நகர்றாங்க. ரெண்டு பேரும் ஒரு, அதாவது அவங்களுக்கு மன துன்பத்துல இருந்து நீங்கணும்னு அவங்க முயற்சி தீவிரமா தேடுறாங்க. இவங்க வந்து விடுதலைனா என்ன அப்படிங்கறத நோக்கி இவங்க நகர்றாங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே அடிப்படையில தான் செயல்படுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே மனப்போராட்டவாதிகளாங்க? இல்ல, மனப்போராட்டவாதி அந்த புரிதல் புரிதல் வரதுக்கு முன்னாடி ஆட்கள் விடுதலை நோக்கி பயணிக்கிறவங்கன்னு அர்த்தம். என்னன்னு ஒரு சொல்யூஷன் நோக்கி போயிட்டு தேடுறாங்க, அவ்வளவுதான். ஓ
எனக்கு ரொம்ப நாளா இந்த ஒரு டவுட் தான் இருந்துச்சு. ஜீவமணி ஐயாவும் சரவண ஐயா இல்ல ஐயாவே ஏன் இதெல்லாம் தேடினாங்க? இப்ப நமக்குதான் மனசு கஷ்டம் வந்துச்சு, நாம இதுல இருந்து விடுபட இந்த மாதிரி ஒரு வழியை தேடணும். இவங்களுக்கெல்லாம் எதுனால இந்த மாதிரி தேடி இருப்பாங்கன்னு ரொம்ப நாளா ஒரு டவுட். கதையை கதை சொல்லிருக்கோம்ல, கேக்கலையா? நீங்க கேட்டவங்கயா, இருந்தாலும் ஏன் தேடி இருப்பாங்க? எதுனால இவங்களுக்கு மனசுல எதனா கஷ்டம் வந்திருக்குமா, இல்ல உண்மையாவே ஒரு சூழல்ல வந்திருக்குமா அப்படின்ற மாதிரி குழப்பம். டிரைவிங் பயம், எத்தனையோ விஷயம் எல்லாம் சொல்லிருக்கேன். கார் ஓட்டுறதுல பயம், அதெல்லாம் எல்லாமே சொல்லிருக்கேன். எனது நீங்க கேட்டது இல்லையா? கேட்டிருக்குங்கய்யா. இல்ல இது இந்த மாதிரி ஞானம் வந்து இல்ல, எந்த பிரச்சனையுமே இல்லாம கூட, எந்த பிரச்சனையும் இல்லாத கூட ஞானம் தேடுற மாதிரி கூட நான் கேள்விப்பட்டேன். எல்லாருமே பிரச்சனை இல்ல, அப்படியே தேடவே மாட்டாங்க. உங்களுக்கு தேவைன்னாதாங்க வேலை செய்வீங்க, தேவையில்லாம எப்படிங்க வேலை செய்வீங்க? அப்போ இதுக்கு பேர் மட்டும் நாம தான், இப்போ இதுக்கு ஓசிடி எல்லாம்ன்ற பேர் மட்டும் தனித்தனியா வச்சிருக்காங்க. ஆமா ஆமா, இது வந்து மருத்துவ இது சொல்லுது, அப்படி பேர் வச்சிருக்காங்க அவங்க ஆய்வு பிரகாரம். மற்றபடி எல்லாமே ஒண்ணுதான், மனசோட ஏதோ ஒரு நல்ல நிலையை எதிர்பார்க்க. ஆமா ஆமா ஆமா, ரொம்ப நன்றிங்க. சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஆயிருவீங்க பாலச்சந்தர், அவ்வளவுதான். எந்த நிலையா இருந்தாலும் அதுக்கு ஃப்ரீடம் கொடுங்க, அவ்வளவுதான். இல்ல இந்த புரிதல் இருக்குங்க, இது இருக்கு. இந்த இந்த டவுட் மட்டும் இருந்தது. சரி, எல்லாருமே சமமா இதுக்கு ஒரு பேர் வேற வச்சுட்டு என்ன சுழற்சி இல்ல ஒரு வேலை ஓசிடியா எதோ இருக்கு, எல்லாமே ஒரே ஒரே கேட்டகரியான. நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. சரி, யாராவது கேள்வி இருந்தா ஆன்சர் பண்ணுங்க. மணி 8 ஆயிடுச்சு, இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். யாரும் வரல, அதனால நாம் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ரொம்ப டீப்பான செக்ஷன், அதனால என்ன சொல்றேன்னா, நம்ம இதில் பயணிக்கிறவங்களுக்கு தான் இதை பற்றி புரிஞ்சிக்க முடியும், அவங்களுக்கு தான் இது வேலையும் செய்யும். அதனால அந்த நிலையில் பயணிக்கிறவங்களுக்கும் மன அழுத்தம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது எப்படி வேலை செய்யுதுங்கிறது தான் நம்முடைய அணுகுமுறையாக கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு ஏதாவது பிரச்சனை இருக்க போதில் அணுகு டிஸ்கஸ் பண்ண என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.